ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன் ரெண்டு விஷயத்தை நான் முதல்ல கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்ட ஒரு பொதுவான கேள்வி. நம்பர் ஒன், இந்த மாத பலன் தொடர்ந்து பார்க்கறதுனால என்ன பலன், இது சரியாக வருமா, இது இப்படி தான் நடக்குமா? நான் ஏற்கனவே சொன்னதை இந்த முறை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ராசி லக்னம் இது ரொம்ப முக்கியம். ராசியாக லக்னமாக ஒரு தலைப்பும் கொடுத்துருந்தேன். லக்னப்படி முதல்ல இந்த பலன்கள் எப்படி இருக்குன்றதை கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ராசிக்கும் நான் பலன் சொல்லும்பொழுது உங்கள் லக்னம் ஒருவேளை மேஷமாக இருந்தால் நீங்கள் மேஷ ராசி பலனை பாருங்கள். உங்கள் லக்னம் மிதுனமாக இருந்தால் மிதுன ராசிக்குண்டான பலனை பாருங்கள். நீங்கள் கும்ப லக்னம்னா கும்ப ராசிக்குண்டான பலனை பாருங்கள். ஸோ முதல்ல உங்கள் லக்னம், அதுதான் உங்கள் உயிர். அந்த லக்னப்படி பிளானட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா, நல்ல பொசிஷனில் இருக்கா, நல்ல டிகிரியில் இருக்கா, மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கா, இதை செக் பண்ணி ரீட் பண்ண பிறகு உங்கள் ராசிக்கு போங்க. ஸோ சந்திரன் வந்து உங்களுடைய மைண்டு, உங்கள் மன ரீதியாக என்னென்ன முடிவுகள் எடுக்க போகிறீங்க, எப்படி நடக்க போகுது, விளைவுகள்லாம் எப்படி பலன் கொடுக்க போகுது, அதை நீங்கள் உங்கள் ராசிப்படி செக் பண்ணுங்கள். ஸோ ரெண்டு ஒவ்வொருத்தரும் உங்கள் லக்னத்துக்காக ஒரு ராசி பலனையும் ராசிக்காக ஒன்றையும் பார்க்குறது தான் நல்லது. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். இதுக்கு அடுத்தது உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும். அந்த சுய ஜாதகமில் என்ன லக்னம் நீங்கள் பிறந்திருக்கீங்க, என்ன ராசி, ப்ளஸ் என்ன திசை, என்ன புத்தி, இது ரொம்ப முக்கியம். ஸோ தசா புத்தி தெரியாமல் நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த பலன் வந்து பெருசாக பொருந்தாது. இது வந்து நீங்கள் வந்து அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டியதுனால இந்த முறை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்த ஒரு பொதுவான கேள்வி, இந்த லைஃப் ஹாரோஸ்கோப்பில் ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணி நம்ம ஹாரோஸ்கோப்பை வச்சுக்கிறதுனால நமக்கு என்ன பலன்? முதல்ல உங்களுக்கு உங்களுடைய சார்ட் வந்து தெரியணும். உங்களுக்கு எந்தெந்த பிளானட் எந்தெந்த டிகிரியில் இருக்குது, என்ன ஸ்டாரில் பொசிஷனாக இருக்குது, என்ன ஹவுஸில் பொசிஷனாக இருக்குது, வக்கரம் அடைஞ்சிருக்கா, ஷட்பலத்தோடைய ஸ்ட்ரென்த் என்னவாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் முதல்ல ஒரு பேசிக்காக உங்களுடைய எனர்ஜி என்ன, உங்களுடைய யோகம் என்ன, உங்களுடைய அவயோகம் என்ன, உங்களுடைய பாசிட்டிவ் என்ன, உங்களுடைய நெகட்டிவ் என்ன, எதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் நெகட்டிவ் நடக்கும், எதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் பாசிட்டிவ் நடக்கும், இந்த விஷயத்தில் நீங்கள் பேசிக்காக ஒன்ஸ் உங்கள் சார்ட்டை ரீட் பண்ணி மைண்டில் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணால் தான் அது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போது நம்மளுடைய ஸ்கின் டோனுக்கு இந்த ட்ரெஸ் தான் நமக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சில ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வாங்குவீங்க. அதேமாதிரி உங்கள் காலுக்கு இந்த மாதிரியான செருப்பு, ஒரு ஒரு செப்பல் எடுக்கிறீங்களா, ஷூ எடுக்கிறீங்க, அது இந்த வடிவத்தில் இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. இந்த சேம் வே உங்கள் ஹாரோஸ்கோப் வந்து எப்படி இருக்குன்னு முதல்ல நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரிஞ்சிட்ட பிறகு தான் நீங்கள் ஃபர்தராக வந்து ப்ரிடிக்ஷனை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் எல்லா மாதமும் உங்களுக்கு லைஃப் ஹாரோஸ்கோப்பை பற்றி அதில் வந்து டீட்டெயில் ஹாரோஸ்கோப் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அதாவது ராசி சக்கரம் எல்லா பிளானட்டோடைய டிகிரியும் ப்ளஸ் எல்லா பாவங்களும் உள்ளே இருக்கும். அதனால் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க, அஸ்ட்ராலஜியில் இன்ட்ரெஸ்ட் உடையவங்க, அதை பற்றின ஒரு ஒரு அடிப்படையான நாலேஜாவது வேணும்னு நினைக்கிறவங்க அதை பயன்படுத்திங்க, லைஃப் ஹாரோஸ்கோப் .in. இப்போது ஆகஸ்ட் மாத பலனை டீட்டெயிலாக முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேஷராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். மேஷராசி, நீங்கள் மேஷராசி இல்லைனா ஒருவேளை மேஷ லக்னமாக இருந்தீங்கன்னா இந்த பலனை டீட்டெயிலாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்கள். கரியர் வைஸ், இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் கரியர் வைஸ், பிஸ்னஸ் வைஸ், இல்லை உங்கள் ஜாப், இல்லை ஜாப்லேருந்து ஒரு சேஞ்ச் வேணும், இல்லை விசா, இந்த மாதிரி முயற்சிகள், உங்கள் வேலை, உங்கள் தொழில், உங்கள் வாடிக்கையிலேருந்து உங்களுடைய ஜீவனம், உங்களுடைய பணம், இதை ரிலேட்டடாக இந்த ஆகஸ்ட் மாதம் ஏதாவது ஃபேவராக இருக்கா, இல்லை எப்படி இருக்குது? மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதர் வந்து செவ்வாய். இந்த செவ்வாய் வந்து மீனமில் மாதத்துடைய ஒரு ஹாஃப், அதாவது 15th of August வரையில் மீனமில் தான் இந்த செவ்வாய் இருக்கும். செவ்வாயுடைய மூமெண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக 16th of August செவ்வாய் மேஷத்துக்கு வந்துடும். ஸோ ஆட்சி பெற்ற ஒரு செவ்வாயாக இருக்கும் பொழுது ஒரு மனிதன் அந்த ராசியை சேர்ந்திருந்தால் நீங்கள் செய்கிற முயற்சி உங்களுக்கு வந்து சாதகமாக மாறக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். இதுதான் அந்த செவ்வாய் ஏற்படுத்தும். அதே 16th of August உங்களுக்கு சூரியனுடைய டிரான்சிட்டும் நடக்க போகுது. சூரியன் என்ன பண்ணுறாரு, சிம்மத்துக்கு மூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ சிம்மத்தில் சூரியன் ஒரு பக்கம், மேஷத்தில் வந்து செவ்வாய், சிம்மத்தில் சூரியன், கிட்டத்தட்ட 1 and 5 வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் வரும். அப்போது ஃபஸ்ட் ஹவுஸ் லார்டு செவ்வாய் உங்களுடைய ராசியிலையும் 5 கூடிய அந்த சூரியன் வந்து 5th house இருக்கும் பொழுது இது வந்து ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் அப்படின்னா, 5னா உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம், உங்களுடைய மைண்டு, உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய எய்ம், உங்களுடைய டிட்டர்மினேஷன், நீங்கள் என்ன டிசைட் பண்ண போகிறீங்களோ அதுதான் லைஃப். இப்போ ரெண்டு பிளானட் வந்து உங்களுக்கு ஃபேவராக வந்திருக்கு, இதை நீங்கள் ஒரு பக்கம் ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். அடுத்தது குரு எப்படி இருக்காரு பாருங்கள். குரு உங்களுக்கு 9th house, அதாவது வக்ரமணிஞ்ச குரு அப்படின்னு எடுத்துக்கிறோம், 9th house கேதுவோடு இணைஞ்சிருக்கார். ஸோ 100% குரு ஃபேவராக இல்லை. 100% குரு வந்து சாதகமான பலனை கொடுக்கலனால கூட இந்த குருவோடைய பார்வை வந்து செவ்வாய் மேலேயும் இந்த சூரியன் மேலேயும் விழும். ஸோ அவருடைய பார்வையுடைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளஸில் இருக்குது. பார்வையுடைய பெனிஃபிட்ஸ்னால் என்ன, இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு போகிறீங்க, இந்த சமயத்தில் ஒரு ஜாப் ரிலேட்டடாவோ, இல்லை கரியர் ரிலேட்டடாவோ, இல்லை உங்களுடைய பிஸ்னஸ் ரிலேட்டடாவோ, இல்லை உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு லிங்க் வேணும் அப்படின்னு ட்ரை பண்ணி போகிறீங்க. இப்போ குரு பார்வை இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட், பாசிட்டிவ் குட் நியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குரு பார்வை இல்லை, அப்போ அந்த குட் நியூஸ் இல்லை, நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நடக்கலைன்னு அர்த்தம்.
ஏதோ ஒரு டிலே இருக்குன்னு அர்த்தம். ஸோ குரு பார்வை உங்களுக்கு சாதகம் பண்ண ஆரம்பிச்சிடும். இது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கரியர் ரிலேட்டாக நம்ம வந்து ஒரு அடிப்படையாக உங்கள் உணர்வுகளை சம்மந்தப்பட்டு பார்க்குறோம். அந்த தொழில் கிரகம் என்ன, அந்த கரியர் பிளானட் யார், அது ரொம்ப முக்கியம். கரியர் பிளானட் ஃபேவராக இருந்தால் தான் நீங்கள் எடுத்த முயற்சிகள்லாம் குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, சூரியன் நல்ல பொசிஷன் இருந்தாலும் சரி, அது ரிசல்ட் என்ன கொடுக்க போகுது, என் ரிசல்ட் என்னவாக இருக்கும், அது எப்படி கண்டுபிடிக்குன்னா சாட்டனை பொறுத்து இருக்கு. ஸோ சாட்டன் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக செக் பண்ணி பார்க்கணும். சனி கிரகம் வந்து வக்ரமடைஞ்சு மகரம்லேயே தான் இருக்குது. சூரியனுடைய ஸ்டாரில் வந்து அது ட்ராவல் பண்ணி, அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட்டில் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இந்த சனி உங்களுக்கு தொழில் ரீதியான ஏதாவது நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்குமா அப்படின்னா ஒரு சிலருக்கு நடக்கும். யார் அந்த ஒரு சிலர் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்திலேயே இந்த கரியர் பிளானட்டு அதுக்குண்டான தசாபுக்தி வலுவாக இருக்கவங்களுக்கு இந்த வக்ரமடைஞ்ச சனி இழுபறியான காரியங்களை நடத்தி கொடுக்கும். அதாவது லாஸ்ட் இயரே வந்து நான் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கணும், லாஸ்ட் இயரே நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், நான் லாஸ்ட் இயரே ஒருத்தரை மீட் பண்ணேன் எனக்கு தரேன்னு சொன்னாங்க, பட் டியூ டு சம் ரீசன் இட் டிலேடு, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த முறை நடக்கக்கூடிய பலன் உண்டு. ஓரளவு ஃப்ரெஷ்ஷாக ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஒன்று பிகின் பண்ண போகிறீங்க, அப்போ அதில் வந்து சான்ஸ் இது ஒரு 50-50 தான். டுயல் சான்ஸ், நடக்கலாம் நடக்காமல் போகலாம், ஒரு சிலருக்கு இழுபறியாக நடந்து நடக்கலாம், ஒரு சிலருக்கு தடங்கள் வந்து நடக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் சேஞ்ச் ஆஃப் பிளேஸாக இருக்கலாம், கரியராக இருக்கலாம், நியூ ஜாபாக இருக்கலாம், இல்லை ஜாப் ரிலேட்டடான சில ஸ்ட்ரெஸ் ஆர் இஷ்யூஸ் எதுவாக இருக்கலாம், பர்த் சார்ட்டையும் அதை நீங்கள் கம்பேர் பண்ணால் தான் கிளியராக புரிஞ்சிக்க முடியும். இது மேஷ ராசியை பொறுத்தவரைக்கும் உங்கள் கரியர் ரிலேட்டாக. ஸோ ஓவராலாக வெல்த், உங்களுடைய ஃபேமிலி, ஃபேமிலி ஸ்டேட்டஸ் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மேரேஜ் எல்லாமே எடுத்துக்கலாம். சுக்கிரன் வந்து உங்களுக்கு குடும்பம், உங்களுடைய திருமணம், உங்களுடைய திருமண வாழ்க்கை, நீங்கள் கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்குண்டான ஒரு பலன், இதெல்லாம் சுக்கிரனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மேஷத்துக்கு நடக்கும். சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க ராகுவோட கன்ஜெக்ஷனில் தான் இருக்குது. அதாவது ராகுவும் சுக்கிரனும் ஒன்றா இணைஞ்சிருக்கு. எந்த இடத்துல இருக்குன்னா தேர்ட் ஹவுஸில். ஸோ இந்த மூன்றாம் இடத்துல சுக்கிரன் ராகு இணைஞ்சிருக்கிறது ஃபஸ்ட்டு விவாகம், நீங்கள் கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க, பேச்சுவார்த்தைலாம் கை கூடுமான்னு கேட்டிங்கன்னா பெருசாக ஒன்று அது பலன் கொடுக்காது. இந்த மூன்றாம் இடம் அப்படின்னா போய் பார்த்தோம், பொண்ணு பார்த்தோம், இல்லை பையனை பார்த்தோம், ஓகே மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் யோசிக்கணும், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் கொண்டு போக ஆரம்பிக்கும். இது சுக்கிரன் ராகுடைய அந்த கன்ஜெக்ஷன் கொடுக்கறது. அடுத்தது ஃபேமிலி லைஃப், இல்லை ஃபேமிலி ரிலேட்டடாக நிறைய எமோஷன்ஸ்லாம் எப்படி கொண்டு போக போகுதுன்னா, இந்த சுக்கிரன் ராகுனா சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வரும் ஃபேமிலிக்குள்ளேயே வந்து, அது கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலியில் வந்து அப்பா அம்மா, பிரதர் சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி யாராக இருந்தாலும் ஒரு சின்ன குழப்பங்கள்லாம் ஏற்படுறதுக்கு இந்த சுக்கிரன் ராகு கன்ஜெக்ஷன் கொடுக்கும். குழப்பம் பண்ணி அதுவே தெளிவும் படுத்தும். ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு சூரியனோட இந்த மாதம் முழுக்க ட்ராவல் பண்ணுவார். ஃபஸ்ட்டு கடகம்ல இருப்பார், அதுக்கப்புறம் சிம்மத்தில் புதன் வந்து சூரியனோட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வந்து உங்களுக்கு ஒரு பலனாக நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன பலன் முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, ஃபிஃப்த் ஹவுஸில் சூரியன் இருக்கிறது ஏதோ உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய எஜுகேஷனில் நாலேஜ், அது ரிலேட்டடாக ஒரு எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னா அது ஃபேவராக முடியும். இது ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். அடுத்தது சைல்டு பர்த், குழந்தை முயற்சி, யாருக்காவது வந்து குழந்தை இல்லை, இந்த முறை ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இல்லை நான் வந்து கன்சீவ் ஆகிட்டோம், இது நல்ல டைமா அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் நல்ல இடத்துல இருக்கிறதுனால அது ஒரு நல்ல டைம், ஒரு குட் சைனாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது அடுத்த பாயிண்ட்டாக நான் சொல்ல விரும்புகிறது. அண்டு கேது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, நைன்த் ஹவுஸில் கேது, இது ஆன்மீகம், மதம், பக்தி, இந்த விஷயங்களில் சோஷியல் சர்வீஸ், தொண்டுகள், இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவராக இருக்குதுன்னா அதை பற்றி வருத்தப்பட வேண்டாம். ஸோ ஓவராலாக சந்திரன் வந்து எவ்ரிடே மூவிங் பிளானட்டாக இருக்கிறதுனால அதை பற்றி பெருசாக ப்ரிடிக்ஷன் கொடுக்கல. ஓவராலாக மேஷராசி இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுடைய சாதகமான, அதாவது உங்களுக்கு ஃபேவர் பண்ண வேண்டிய பிளானட்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கிறதுனால பெரிய பாதகமான மாதம் ஆகஸ்ட் மாதம் கிடையாது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். ரிஷபம் ஆல்மோஸ்ட் வந்து ரிஷபத்துக்கு நம்ம லாஸ்ட் மந்த்து கொஞ்சம் நல்ல பாசிட்டிவாக பார்த்தோம். ஸோ இந்த ஆகஸ்ட்டில் கரியர் ரிலேட்டாக எப்படி இருக்குது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க ராகுவோட கன்ஜெக்ஷன், அதாவது சுக்கிரனும் ராகுவும் ஒன்றா இணைஞ்சிருக்கும். நான் ஏற்கனவே ராகுவை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். ராகு வந்து ஒரு மாய கிரகம் அப்படின்னா என்னென்னா, அது ஒரு நிழல் கிரகம், சாயா கிரகம், அதுக்கு சொந்த வீடு கிடையாது, அதால் தனியாக ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாஸ்க் இருக்குது, ஒரு ஃபேஸ் மாஸ்க் இருக்குது, இந்த ஃபேஸ் மாஸ்க்கை வந்து நீங்கள் தனியாக ஒரு உருவன்னு சொல்ல முடியுமா, ஒரு உயிர்னு சொல்ல முடியுமா, அதுக்கு ஒரு பேர் சொல்ல முடியுமா, முடியாது. ஆனால் யாராவது ஒரு முகத்தில் அந்த மாஸ்க்கை போட்டுட்டாங்கன்னா அந்த கேரக்டருக்கு இந்த மாஸ்க் வந்து ஆப்டாக பொருந்தும். இதுதான் வந்து ராகு. இது அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன். ஸோ ராகு வந்து உங்களுக்கு சுக்கரனோட இணையும் பொழுது இந்த சுக்கரனுடைய ஃபுல் எனர்ஜியை ராகு உள்வாங்கும். இப்போ சுக்கரன் எப்படி ஜொலிக்கக்கூடியது, ஒளி மின்னக்கூடிய ஒரு சக்தி உடையதோ அதையெல்லாம் அந்த ராகு எடுத்து இது போய் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மாதம் முழுக்க என்ன நடக்க போகுதுன்னா, நீங்கள் உங்களுக்கு தெரியாமலேயே ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நாடக வாழ்க்கையை வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த மாதம் வரும். ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதோ நடிக்க போகிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் மாற்றி நடந்துக்க போகிறீங்க அப்படின்னு தான் அது அர்த்தம். ஸோ சுக்கிரன் ராகுடைய இந்த கன்ஜெக்ஷன் என்ன நடக்க போகுது, ராகு உங்களுடைய நிஜமான முகத்தை மறைச்சு வேறொரு முகத்தை வெளியே கொண்டு வரும். இது ராகுடைய வேலை.
அப்போ உங்களுக்கு ஏதோ சிந்தனையில் சடனாக சேஞ்ச் ஆக போகுது, நீங்கள் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறீங்க, நீங்கள் ஏதோ வித்தியாசமாக திங்க் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒன்று மாற்றி பண்ண போகிறீங்கன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ கரியர் ரிலேட்டடாக எந்த பிளானட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம், எப்படி இருக்குது? சனி தான் உங்களுடைய தொழில் கிரகம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும், நீங்கள் ரிஷப ராசி இல்லை ரிஷப லக்னமாக இருந்தீங்கன்னா, சனி வலுவாக இருந்துட்டா, ஒருவேளை சாட்டர்ன் 11ல் இருக்குது, 5ல் இருக்குது, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் லக்னமாக இருந்ததுன்னா 5ல் இருக்குது இல்லை 11ல் பொசிஷனாக இருக்குது, 10ல் பொசிஷனாக இருக்குன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கரியர் லைஃப்பில் ஒரு எக்ஸலண்ட் ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கே மாதிரி புதன் நல்லா இருக்கணும், புதன் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிற ஆர்வத்தை கொடுக்கும், அண்ட் அதோடைய அந்த கெயின் பெனிஃபிட்ஸ் நிறைய பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு சார்ட்டில் இப்போ கரண்ட், அதாவது இப்போ உள்ள இந்த பொசிஷன் எப்படி இருக்குன்னா, சனி வக்ரம் அடைஞ்சிருக்கு, சூரியனுடைய ஸ்டாரில் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம், 9th ஹவுஸில் சனி இருக்கிறது நல்லதா கெட்டதுனா நல்லது? ஸோ கரியர் ரிலேட்டடாக பிளான் பண்ணலாமா? டெஃபினட்டாக பண்ணலாம், உங்களுக்கு நிறைய பிளான் இருக்குது. நான் சொல்கிறது ஃபியூச்சர், நியர்பை ஃபியூச்சர், ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸில் ஏதோ ஒரு பிளான் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு ட்ரான்ஸ்லேட் எடுக்க போகிறீங்க, ஒரு ஷிஃப்ட் பண்ண போகிறீங்க, ஒரு ஜாபை சேஞ்ச் பண்ண போகிறீங்க, ஒரு கண்ட்ரி விட்டு வேறு கண்ட்ரி போக போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் வந்து நியர்பையில் நீங்கள் வந்து ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா, இந்த சாட்டர்னுடைய பொசிஷன் வந்து அதுக்கு ஃபேவர் பண்ண போகுதுன்னு அர்த்தம். இதை நீங்கள் முதல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏதாவது பண்ணுமா? இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அந்த பிளானுக்கு உண்டான சின்ன சின்ன எக்ஸிக்யூஷன் அப்படின்னா என்னென்னா, அதுக்குண்டான ஒரு ட்ராமா இல்லை அதுக்குண்டான ஒரு பேச்சுவார்த்தை, அதுக்குண்டான ஏதோ ஒரு ஒரு இன்டர்வியூன்னு சொல்லலாம் இல்லை ஒரு டிஸ்கஷன் சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு பலன்களை ஏற்படுத்துறதுக்கு ஆகஸ்ட்டில் சான்சஸ் நல்லா இருக்குது. மர்க்குரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மர்க்குரிய மூவ்மெண்ட் வந்து சூரியனுடைய புதன் ட்ராவல் பண்ண போகுது. ஸோ இந்த புத ஆதித்ய யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து என்னென்னா, யூ கோயிங் டு லேர்ன் சம்திங் நியூ, ஏதோ ஒன்று புதுசாக கற்றுக்க போகிறீங்க. இப்போது நம்ம வந்து படித்து தான் ஒரு ஒரு யூனிவர்சிட்டியில் போய் நம்ம படித்து தான் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு சொல்கிறத விட, ஒரு ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு அனுபவத்தில் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி இந்த புதன் வந்து சூரியனுடைய இணைந்ததுனால இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார்கிட்ட இருந்தோ ஏதோ ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். அந்த லேர்னிங் வந்து உங்களுடைய இன்கமுக்கும் உங்களுடைய ஃபேமிலி லைஃப்க்கும் உங்களுடைய க்ரோத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுதுன்னு அர்த்தம். அது வந்து ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நமக்கு கிளியராக தெரியுது. அந்த லேர்னிங் கூட உங்களுக்கு யார் மூலமாக கிடைக்கும் அப்படின்னா, எதர் உங்கள் பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் ஆரல்ஸ் உங்களுடைய நெய்பர்ஸ் நியர்பை மெம்பர்ஸ் அவர்கள் மூலிமா ஏதோ ஒரு ஒரு நாலேஜ் வந்து நீங்கள் கெயின் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். ஒரு ஐடியா, ஒரு லிங்க், ஒரு காண்டாக்ட் அந்த மாதிரி டெவலப் ஆக போகுது. இதுவும் கரியருக்கும் இன்கமுக்கும் ஃபேவர் பண்ணும். சூரியன் வந்து இந்த மாதம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காரு. 3rd ஹவுஸில் வந்து மந்தோட பிகினிங், 16th ஆகஸ்ட்டில் வந்து சூரியன் வந்து உங்களுக்கு 4th ஹவுஸில் ஆட்சி பெற்று வருவார். சுகஸ்தானாதிபதி வந்து 4ல் வந்துட்டார்னா, அதாவது 4 கூடவே 4ஆம் இடத்துல வந்தால் உங்களுக்கு ஏதோ ஒரு ஹாப்பினஸ், ஒரு இனம் புரியாத சந்தோஷமோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். இல்லை அதுக்குள்ள முயற்சி நீங்கள் பண்ணுவீங்க, ஒரு வெஹிக்கிள் வாங்கலாம், ரொம்ப நல்லா ஆசைப்பட்ட ஒரு வெஹிக்கிளுக்கு சான்சஸ் இருக்குது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், இல்லை வீடை ஷிஃப்ட் பண்ணி பார்க்கலாம், இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்களை நிறைக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குது. ப்ளஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேஷன்ஸ் வந்து மீட் பண்ணி அவங்களோட மகிழ்ச்சியாக, ஆஃப்டர் சோ லாங் டைம் நான் இவங்களை பார்த்தேன், இவங்களை மீட் பண்ணேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த அந்த மாதிரி ஒரு தருணம் கூட ஏற்படுத்தலாம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கிற விஷயங்களாக இருக்குது. ராகு 2ல், அதாவது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ராகு 2ல இருக்கிறதுனால, ராகுக்கேது தோஷம் ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்ததுன்னா, பர்த் சார்ட்டே எனக்கு ராகுக்கேது தோஷம் இருக்குது, நான் வந்து ரிஷப ராசி அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, இந்த ராகு 2nd ஹவுஸில் இருக்கும்போது குடும்ப குழப்பங்களை கொஞ்சம் கொஞ்சம் உண்டு பண்ணும். குறிப்பாக சுக்கரனோட இருக்கிறதுனால இந்த கணவன் மனைவி உணர்வுகள், அதாவது அவங்க ரெண்டு பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், சடனாக ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தவறாக புரிஞ்சிக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பை உருவாக்கி இந்த ராகு கொஞ்சம் ஒரு விளையாட்டு விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா பெட்டர். இதுக்கு இன்னொரு காரணம் நான் சொல்கிறேன், ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து 12th ஹவுஸை உங்களுக்கு 16th ஆகஸ்ட்டில் வந்து உள்ளே வந்துடும். ஸோ 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்தில் செவ்வாய் 12th ஹவுஸில் கனெக்ட் பண்ணும்பொழுது இந்த 12னா என்ன, தேவையில்லாத சண்டைகள் சச்சரவுகள் பிரிவுகள் கசப்பான உணர்வுகள்லாம் அது அனுபவிக்கிற இடம் தான். ஏன் அது அப்படி ஏற்படும்னா, செவ்வாய் வந்து ஒரு சுப கிரகம் கிடையாது, செவ்வாயுடைய பார்வை 12 இருந்தால் நேராக 6th ஹவுஸில் விடும். அப்போ அது ஒரு பேட்டில் ஹவுஸ், சண்டை போடுற இடம். இதனால் இந்த ரிஷப ராசியில் பிறக்கிறவங்க இல்லை ரிஷப லக்னத்தில் பிறக்கிறவங்க செவ்வாயுடைய பொசிஷனும் ராகுவுடைய பொசிஷனும் சரியான இடத்துல இல்லாததுனால கொஞ்சம் நாவடக்கம் ஒரு வாய் நிதானமாக இருந்தால் நல்லது. சகராறுகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு பேசாமல் இருந்துட்டா அந்த மாதத்தை நீங்கள் கடந்து வரலாம். இது என்னுடைய ஒரு மேலான ஆலோசனையாக நான் சொல்கிறேன். குரு 8ல் இருக்கிறதுனால பெரிய பாதகம் உங்களுக்கு கிடையாது. குரு பார்வை 2ல் இருந்தால் பொருளாதார வரவு தொழில் பண்ணுறவங்க மற்ற எந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு கொடுத்துரும். ஸோ ஓவரால் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நாட் வெரி பேட், ஹெல்த் வைஸாக இருக்கலாம் இல்லை கரியர் வைஸாக இருக்கலாம். ஒன்லி ஒன் திங், ஃபேமிலி மேட்டர்ஸில் கொஞ்சம் சாஃப்டாக ரொம்ப ஸ்மூத்தாக கொஞ்சம் பேஷன்ஸோட பொறுமையாக போங்க. பெஸ்ட் விஷஸ். மிதுனம் ராசி ஆகஸ்ட் மாதம். ஸோ ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்குது? ஜெமனை, இந்த ஜெமனைனா ரெண்டு சிம்பிள் உள்ள ஒரு ராசி. ஸோ டுயல் மேன் மாதிரி அவங்க டுயல் பர்சனாலிட்டி, இரண்டு விதமான குணங்கள் வந்து கொண்ட ராசி தான் அந்த மிதுனம்.
இது எப்படி இருக்கு இந்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேவரா இருக்கா? மிதுனத்துக்கு வந்து கரியர் பிளான், ஃபர்ஸ்ட் நம்ம கரியரை பத்தி பார்ப்போம். கரியர்ல ஜாப் சேஞ்ச் பண்றது, ஆர் எல்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு நியூ பிசினஸ் பிகின் பண்ற ஒரு ஐடியா இருக்கு, இல்ல பிசினஸ் கண்டினியூ பண்ண முடியுமா ரொம்ப டஃபா இருக்கு சூழ்நிலை, இந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா ரிலேட்டடா ஜூபிட்டர் வந்து நல்லா இருந்தால் தான் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் நல்லா இருக்கும். ஸோ ஜூபிட்டர் குரு எப்படி இருக்கார், கேதுவோட குரு, குருவுடைய பார்வை மிதனம் மேலே இருக்கு, இது ஓரளவுக்கு நல்லது செய்யுமா, ஃபேவராக இருக்குமா, ஏதாவது பாசிட்டிவாக நடக்குமா? கண்டிப்பாக குருவால் நல்லது நடக்கும். குரு கேதுவோடு இருந்தாலும் குரு வந்து கெட்டு போகக்கூடிய கிரகம் கிடையாது. ஸோ குருவுடைய பார்வை உங்களுக்கு தொழிலில் உள்ள ஆர்வம், வேலையில் உள்ள ஆர்வம், அதில் உள்ள முயற்சி, இது எதுவுமே வந்து தோண்டு போகாமல் உங்களை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க வைக்கும். இதுதான் குரு கொடுக்கக்கூடிய பெனிஃபிட். ரிசல்ட் ஏதாவது பாசிட்டிவாக நடக்குமா, ஏதாவது ரிசல்ட் கிடைக்குமா, நம்ம ட்ரை பண்ணுறோம், நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம ஒரு புது பலனாக பார்க்கும்பொழுது சனி 8th house இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் வந்து ஒரு வேலிட் பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். சனி 8th house இருக்கிறதுனால தடங்கள் எங்கேயாவது ஒரு பெரிய பாறையை மாதிரி கொண்டு வந்து நிறுத்தும். நீங்கள் போகிற பாதையில் ஒரு இடர்பாடு, ஏதோ ஒரு தடங்கள், இதுதான் அந்த சனி கொடுக்கறது. ஸோ எல்லாம் த்ரூ ஆயிடுச்சு, ஒரு சைன் தான் பண்ணணும், பெண்டிங், இது ஒரு பேப்பர் தான் பெண்டிங், இல்லை இது ஒரு மெயில் தான் பெண்டிங், ஒரு ஃபோன் கால் தான் பெண்டிங், ஒரே ஒரு மெசேஜ் தான் பெண்டிங், இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குதுன்னா இந்த சனி வந்து உங்களுக்கு 8th house இருக்கிறதுனால இது என்ன பண்ணணும்னா அந்த பெண்டிங்கை இன்னும் டிலே பண்ணி விடுவோம், இன்னும் ஒரு 1 week எடுத்து போவோம், இன்னும் ஒரு 1 month தள்ளி போடுவோம், அந்த மாதிரி ஸ்டேட்டஸை இந்த சனி கொடுக்கும். ஒருவேளை உங்கள் பேர்த் சார்ட்டில் சனி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, தசாபுத்தி வலுவாக இருந்ததுன்னா இந்த பலன் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்துரும். அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு இந்த தடங்கள் வந்து தானாக விலகும், தடங்கள் ஏற்படுத்தும், இருந்தாலும் தானாக அது விலகும்னு அர்த்தம். இது சாட்டர்ன் கொடுக்குறது. ஸோ கரியர் ரிலேட்டடாக என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னா, ஓவராலாக மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வேலை மாற்றம் செய்யறதுக்கு இது சரியான நேரமா அப்படின்னா சரியான நேரம் இல்லை. சரி, வேலை புதுசாக முயற்சி பண்ணுறதுக்கு இது சரியான நேரமானா சரியான நேரம் இல்லை. ஒருவேளை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல நேரமா, அதுவும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்சர்வ் பண்ணலாம், என்ன நடக்குதுன்றதை அப்சர்வ் பண்ணலாம், இல்லை யாராவது ரெஃபரன்ஸை கேட்டுக்கிட்டே இருக்கலாம், பிளான் பண்ணலாம், நல்லா திங்க் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதுதான் வந்து மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் கரியர் ரிலேட்டடாக. அடுத்தது நம்ம வரக்கூடியது ஃபேமிலி அண்டு உங்களுக்கு மேரேஜ், இல்லை உங்களுடைய வெல்த், இதெல்லாம் எப்படி இருக்குது. உங்களுக்கு வந்து சந்திரன் தான் வந்து லார்ட் ஆஃப் 2. ஸோ குடும்ப வாழ்க்கையை பற்றி நான் பார்க்கணும்னா சந்திரனை பேஸ் பண்ணியிருக்கு. சந்திரன் வந்து உங்களுக்கு ஒரு டிகிரியை பொறுத்திருக்கு. மிதுன ராசின்னு வந்துடுச்சுன்னா சந்திரன் வந்து 1st house இருக்குன்னு அர்த்தம். ராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ சந்திரன் வந்து உங்களுக்கு ஃபேமிலி ஹவுஸில் இருக்கும்பொழுது இப்போ கோச்சாரமில் அந்த 2nd இடத்த சனி பார்வை விழுது. 2ல் சனி பார்வை விழுந்தால் குடும்பத்தில் சில சில குழப்பங்கள்லாம் ஏற்படுத்தும்னு அர்த்தம். அதாவது இது என்ன சலசலப்புன்னு சொல்லுவாங்க, ஒரு மௌனமான ஒரு தவறான புரிதல், அதாவது வெளியில் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி தான் இருக்குமோன்னு, ஆனால் மனசுக்குள்ளே அந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறது, தவறாக ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பேசாமல் இருக்கிறது, ஒரு மனக்கசப்போடு நடந்துக்கிறது, இல்லைன்னா உள்ள ஒரு மனசில் வச்சுக்கிட்டு வெளியில் வேறு மாதிரி அதை பாவனையாக கொடுத்து அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சான்சஸ் இருக்குது. இது கணவன் மனைவி உறவாக எடுத்துக்கலாம், இல்லை ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ளே யாராவனாலும் நீங்கள் இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு திருமணம் முயற்சி இருக்குது, இப்போ வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான டைமாக. ராகு இன்னும் வந்து உங்களுடைய 1st house தான் இருக்குது. ஸோ ராகு 1st house இருந்து கேது 7ல குரு பார்வை இருந்தாலும் கூட 2nd house அகைன் சாட்டர்னுடைய இந்த பார்வை விழுது. செவ்வாயுடைய நகர்வை எடுத்து பாருங்க, இப்போ 10ல வந்து செவ்வாய், ஆகஸ்டோடைய மந்தில் பிகினிங்கில் 10th இடத்துல செவ்வாய் இருக்கும், 11th இடத்துக்கு நகர்ந்து வரும். எப்போ நகர்ந்து வரும்னா 16th of August செவ்வாயுடைய டிரான்சிட் நடக்குது. இந்த செவ்வாய் 11ல வந்துட்டார்னா அவருடைய பார்வை மறுபடியும் 2nd விழும், அங்கே சனி பார்வை விழும். எங்கே ஒரு ஜாதகமில் ஒரு ஹாரோஸ்கோப்பில் உங்களுக்கு வந்து அந்த 2nd house இருக்கலாம், இல்லை 8th house இருக்கலாம், இல்லை 7th house இருக்கலாம், சனி பார்வையும் செவ்வாய் பார்வையும் ஒரு இடத்துல கரெக்டாக ஃபோக்கஸ் ஆச்சுன்னா அந்த இடத்த வந்து நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். அங்கே ராகு இல்லை, இருந்தாலும் கடக வீட்டில் செவ்வாயுடைய பார்வையும் சனியுடைய பார்வையும் 16th of August வந்து கிரியேட் பண்ணிச்சுன்னா அது உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுவது ஃபேமிலி ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ குடும்ப வாழ்க்கை, இல்லை திருமண வாழ்க்கை, இல்லை குடும்ப உறவுகள் அப்படின்னு சொல்லும்போது தடங்கள் ஏற்படுத்தும். ஏற்கனவே சனி 8ல இருக்கிறதுனால இந்த வரன் பார்க்கும்போது இதில் தடங்கள் ஏற்படுத்துறது, இல்லைன்னா கல்யாணம் இன்னும் கைகூடாமல் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, நம்ம நிறைய முயற்சி பண்ணுறோம், ஏதோ இன்னும் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, 100% நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, சரி ஒரு 80-70% கிடைக்கிறானா இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் தான் போயிட்டுருக்கு. அடுத்தது ஹெல்த், நான் ரொம்ப குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன் மிதுன ராசிக்காரருக்கு. உங்களுடைய ஹெல்த் பிளானட் வந்து புதன் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட இந்த மாதம் புதனுடைய ட்ராவல் நல்லா இருக்குது, சூரியனோட நல்லா போயிட்டுருக்கு, பெரிய பிரச்சனைகள் இல்லை. இருந்தாலும் 7ல வந்து கேது இந்த குரு ஒன்றா இருக்கிறது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும். ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த குரு கேது கொடுக்கறது தான். அதனால் உங்களுடைய உணவு, உங்களுடைய ஸ்டமக் பார்ட்டை கேர் எடுத்து பார்த்துங்க, இது ஒன்று. 2nd, 8ல வந்து சனி இருக்கிறதுனால திடீர்னு இப்போ நீங்கள் வீட்லேயே நடக்கிறீங்க, ஏதோ ஒரு டோர் எட்ஜில் போய் இடிச்சிக்கிறீங்க, உங்கள் ஷோல்டரில் அடிப்படுது, இல்லைனா படிக்கெட்டில் வந்து தவறி காலை ஸ்லிப் பண்ணுறீங்க, கால் பாதத்தில் ஒரு சின்ன சுளுக்கு மாதிரி ஏற்படுது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட சனி பண்ணுறது தான். ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வெஹிக்கிள் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து 2-wheeler யூஸ் பண்ணுறீங்க, இல்லை கார் யூஸ் பண்ணுறீங்க, நடக்கிறீங்க, படியேறுறீங்க, நீங்கள் பாத்ரூமில் குளிக்கும் பொழுதும் சரி, வடிக்க விழுறது கூட இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்.
இப்போ கேது இந்த பக்கம் குரு வந்து ஹெல்த்தை கனெக்ட் பண்ணியிருக்கு, சனி வந்து உங்களுக்கு எதிர்பாராத ஒரு விபத்து, அது சின்ன லெவலில் கூட வச்சுக்குவேன், இப்போ எதிர்பாராத ஒரு விபத்து, இப்போ உள்ள ஏதாவது ஒரு வால் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, நம்ம அதை கவனிக்காமல் போகும்போது தலையில் அடிச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு கூடுதல் எச்சரிக்கையாக அந்த ஆகஸ்ட் மாதம் இருந்தால் நல்லதுன்றது என்னுடைய அட்வைஸை நான் சொல்கிறேன். அண்ட் அடுத்தது உங்கள் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் ராகுவோடு இருக்குது ஃபஸ்ட் ஹவுஸில். சுக்கரன் வந்து எப்பவுமே மிதனமில் முதல் வீட்டில் வந்துட்டுனா மனசில் வந்து அதாவது எப்படியாவது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க முடியாதா அப்படின்னு ஏங்க வைக்கும், அந்த ஏக்கமாகவே தான் இருக்க வைக்கும். ஏன்னா சுக்கரன் ராகுவோட இருந்தாலும் அதால் தனியாகவும் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியாது. ராகு ஒரு பக்கம் அதுக்கு தடங்களை கொடுத்துட்ருக்கோம், குரு பார்வை ஒரு பக்கம் அதுக்கு முயற்சி பண்ண வைக்கும். ஸோ உங்களுடைய ஆசைகள் வந்து ஏதோ ஒரு வகையில் அது 100% வந்து ஆசை நிறைவேறக்கூடிய காலமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இல்லாததுனால பெரிய எதிர்பார்ப்புகளை வைத்துக்க வேண்டாம். இதுதான் ஓவரால் ஒரு கன்க்ளூஷன் நம்ம எடுத்துக்கலாம். பெஸ்ட் விஷஸ். கடகம் ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். கடகம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய டீட்டெயில் ப்ரிடிக்ஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். முதல்ல வந்து கரியர் ரிலேட்டாக பார்ப்போம். கரியர் பிளானட் வந்து மார்ஸ் செவ்வாய். ஸோ செவ்வாய் எப்படி இருக்குது? ஒரு இன்னொரு நல்ல விஷயமாக கடகத்துக்கு இன்னும் வெகு விரைவில், அதாவது செப்டம்பரில் ராகு கேது டிரான்சிட் வந்து ஃபேவராக நடக்க போகுது. அதுக்கு ஒரு அட்வான்ஸாக இந்த ராகு கேது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளானை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட்டில் உங்களுடைய கரியர் பிளானட்டான மார்ஸ் செவ்வாய் வந்து 10வது வீட்டில் ஆட்சி பெற்று வரப்போகிறார். 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்தில் செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று வரும்பொழுது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்துமானா, இதுதான் உங்களுக்கு ரைட்டான டைம். ஒரு பக்கம் ராகு செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு, எந்த இடத்துலனா 12th ஹவுஸில். அது 12லேருந்து 11க்கு வந்து என்ட்ரி ஆகிற டைம் வந்து இன்னும் 1 மந்த், அதாவது செப்டம்பரில். ஸோ ராகு ஒரு பக்கம் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பிளானை வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு பக்கம் செவ்வாய் வந்து 16th ஆஃப் ஆகஸ்ட்டில் 10th ஹவுஸை கனெக்ட் பண்ணியிருக்கு. கரியர் ரிலேட்டடாக, பிஸ்னஸ் ரிலேட்டடாக, இல்லை உங்களுக்கு ஒரு பிளேஸ் ஆஃப் சேஞ்ச், இல்லை நியூ ஜாப், ஏதோ ஒரு ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜீவனம், என் வாழ்க்கையில் வந்து என்னுடைய கரியர் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறவங்களுக்கு கடக ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, கடக லக்னமில் பிறந்திருந்தாலும் சரி, இந்த ஆகஸ்ட் மாதம் ஏதோ சின்ன டர்னிங் பாயிண்ட் நடக்க போகுதுன்னு அர்த்தம். முயற்சி செய்கிறவங்களுக்கு நடக்கும். யார் ஒருத்தர் வந்து அதுக்காக முயற்சியில் இருக்கிறீங்க, முயற்சியில் ஈடுபட்டுருக்கிறீங்க, இல்லை அதுக்குள்ள பிளானில் இருக்கிறீங்க, இல்லை அதுக்குள்ள செயல்முறையில் வந்து நீங்கள் செயல்பாடுகளில் வந்து ஈடுபட்டுருக்கீங்களோ, நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் செவ்வாயுடைய ஒரு ப்ளஸ் எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி என்ன பண்ணோ அதோடைய பார்வையும் நேராக விழுது. செவ்வாய் வந்து ஒன்ஸ் உங்களுக்கு மேஷம்ல வந்துட்டாருன்னா அதோடைய 4ஆம் இடத்து பார்வைன்னு ஒன்று இருக்குது. ஸோ மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கடகத்தில் நேராக அந்த பார்வை வந்து விழுத்துரும். அப்படி விடும்பொழுது உங்களுக்கு இந்த கரியர் எனர்ஜி வந்து பாசிட்டிவாக வேலை செய்யும். இது வந்து ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கலாம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட்ல வந்து இது ரிலேட்டடான விஷயம், பிஸ்னஸாக இருக்கலாம், எல்லாமே உங்களுடைய ஜீவனம். அடுத்தது சூரியன் பாருங்கள், அதே 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்தில் தனாதிபதி, உங்களுக்கு வந்து இன்கம் பிளானட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தனாதிபதியான சூரியன் செகண்ட் ஹவுஸை கனெக்ட் பண்ணி ஆட்சி பெற்று வரப்பொழுது. ஸோ சூரியன் வந்து உங்களுக்கு ஆட்சி பெற்று தனஸ்தானத்தில் வலுவான இடத்துல வரும்பொழுது செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் பொசிஷன் பார்ப்போம். ஸோ செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் நம்ம டிகிரி வைஸ் பொசிஷன் பார்க்கும்பொழுது அது வந்து 1 & 9 கனெக்டிவிட்டி. இந்த 1 & 9 கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது கடகத்துக்கு இது இன்னும் ஒரு அடிஷ்னல் ஃபேவரான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வலுவான இடத்துக்கு வருது, சூரியன் ஒரு வலுவான இடத்துக்கு வருது. அரசு சார்ந்த துறைகளில் வந்து நீங்கள் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, அது ஏதாவது வேலை சம்மந்தப்பட்டா இருக்கலாம், பிஸ்னஸ் ரிலேட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணிட்டுருங்க, அது இது ரிலேட்டாக கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னாலும் கூட இது ரொம்ப ஃபேவராக. ஏன்னா கடகத்தில் அதிகம் பேர் வந்து ஒன்று அரசியலில் இருப்பாங்க, இல்லை அரசாங்க வேலை, இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மெரைனில் இருக்கிறது, ஷிப்பிங் ஏஜென்சி, இதெல்லாம் நிறைய வாய்ப்புகள். அது ரிலேட்டடாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது. ரெண்டு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது உங்கள் சார்ட்டில் வந்து மர்க்குரி புதன் வந்து உங்களுக்கு கடகமில் வந்து மந்தை பிகின் பண்ணி அதுக்கு அடுத்தது வந்து சூரியனோட இணைஞ்சு அது ட்ராவல் பண்ண ஆரம்பிக்குது. இது வந்து என்னென்னா இன்டலெக்சுவல் ஐடியா, லார்ட் ஆஃப் 12 & 3, உங்களுடைய சர்க்கிள் வந்து பெருசாக ஆரம்பிக்கும், ட்ராவல் சின்ன சின்ன பயணங்கள்லாம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஷார்ட் ட்ராவல்னு சொல்லுவோம், குயிக்காக போகணும், இது வரைக்கும் போக முடியல, ஏதோ முடங்கிருந்தோம், இப்போ வந்து ஒரு குயிக் ட்ராவல் போயிட்டு வந்துடலாம், நம்ம போய் ஒரு விசிட் பண்ணி பார்த்துருவோம், பிஸ்னஸ்க்காக இந்த முயற்சி பண்ணேன், இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்க ஆரம்பிக்கும். இது வந்து உங்களுக்கு புதனால் ஏற்படக்கூடிய ஒரு பலன். ப்ளஸ் உங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுடைய கோர்சஸ், நீங்கள் வந்து ஏதாவது இன்னொரு அடிஷ்னல் கோர்ஸ் செலக்ட் பண்ணி படிக்கணும், அதுக்குண்டான நல்ல டைமானு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு பெட்டர் டைமாக தான் இப்போ தெரியுது. இதெல்லாம் பாசிட்டிவ் சைடில் இருக்குது. அடுத்தது கடகத்துக்கு வந்து சுக்கரன் வந்து 12ஆம் இடத்துல, அதாவது 12th ஹவுஸில் சுக்கரன் ப்ளஸ் ராகு வந்து கன்ஜெக்ஷன் ஆயிருக்கு. இது ஏதாவது பாசிட்டிவ் பண்ணுமா? கடகமுக்கு வந்து சுக்கரன் எந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்க போகுது? லார்ட் ஆஃப் 11 & 4. ஸோ 4 அப்படின்னா உங்களுடைய ஹெல்த்து, உங்களுடைய என்ஜாய்மெண்ட், இல்லை உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஹெல்த்தில் வந்து ஏதோ சின்ன பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி அங்கே 6th ஹவுஸில் குருவும் வந்து கேதுவும் ஒன்றா இருக்குது. ஸோ 6ஆம் இடத்துல குரு கேது, 7ல் சனி, 4 கூடிய சுக்கரன் வந்து 12. இப்போ ஆரோக்கிய ஸ்தானம் வந்து ஆகஸ்ட் மாதத்தில் மிக சிறப்பாக இல்லை. இது எப்படின்னா நோய்கள்னு கிடையாது, சில பேர் கம்ஃபர்ட்டாக இல்லைன்னு இருக்கும், டெய்லி தலைவலிக்குது என்னென்னு தெரியல, இல்லைனா எனக்கு சாப்பிட்டா ஜீரணம் சரியாக ஆகலை,
எனக்கு ஏதோ கோல்டு ஃப்ளூ இருக்கிற மாதிரியே இருக்குது, ஆனால் எந்த பிரச்சனையும் பெருசாக இல்லை. எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்தா நார்மலாக இருக்குது. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் சொல்லலாம். அந்த மாதிரி தான் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு பலன் இருக்குது. ப்ளஸ் வந்து சுக்கிரன் வந்து 12 இடத்துல ராகுவோடு இருந்தால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல்கள் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ காலையில் 8 நீங்கள் டெய்லி வந்து சாப்பிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா இந்த முறை வந்து ஸ்கிப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். நீங்கள் 1 o'clock லஞ்ச் எடுக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி 2 o'clock இல்லை 3 o'clock எக்ஸ்டெண்ட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். இது எப்படின்னா அலைச்சல்கள் அதிகரிக்கும் போது, வேலை பளு அதிகரிக்கும் போது, இல்லை வேலை முயற்சிகள் அதிகரிக்கும் போது உங்களுடைய உணவை வந்து கட்டுப்பாட இழக்கக்கூடிய சூழ்நிலைனால உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும். அந்த மாதிரி தான் இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் நமக்கு இருக்குது. குரு வந்து உங்களுக்கு 6 இடத்துல கேதுவோடு இருக்குது. இந்த குருவால் ஏதாவது ப்ளஸ் இருக்கா அப்படின்னா, 6 குரு இருந்தால் உங்களுக்கு எதிரி கூட நண்பனாக ஆவாங்க, இல்லை எதிர்த்து நிற்கிறவங்க கூட நல்லவங்களாக மாறுவாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல பலனாக எடுத்துக்கலாம் பாசிட்டிவ் சைடில். நெகட்டிவ் சைடில் என்னென்னா, அந்த 6 குரு வரும்போது பேங்க் லோன் ட்ரை பண்ணுறவங்க, கடன் வாங்க ட்ரை பண்ணுறவங்க, இந்த பணம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பணம் மணி வந்து சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதாவது தே வில் பாரோ மணி, இல்லைனா பேங்க்கில் லோன் எடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. செவ்வாயுடைய பார்வை 4 இருக்கிறதுனால இப்போ நீங்கள் ஹோம் லோன் வீடு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு வீடு வாங்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க, ஹோம் லோன் அப்ளை பண்ணுறீங்க, அது கூட நீங்கள் ஒரு கடனாக அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா செவ்வாய் பார்வை 4 இருந்தால் பூமிக்காக ஒரு கடன் வாங்குறது அப்படின்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள். அதுக்கப்புறம் சுக்கரன் வந்து 12 இடத்துல இருக்கிறதுனால உங்கள் வாகன பழுதுகள்னு சொல்லுவாங்க, அதாவது வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து ரிப்பேர்ஸ் கொடுக்குறது, இப்போ ஏசி போயிடுச்சு, காரில் வந்து டயர் போயிடுச்சு, இந்த மாதிரி இல்லை டூ வீலரில் வந்து ஏதோ ப்ராப்ளம் கொடுக்குது, அந்த மாதிரியான பலன்களும் இந்த சுக்கரன் கொடுக்கும். ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். ஒரு சர்வீஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு சேஞ்ச் பண்ண போகிறீங்க, இல்லை வீட்டில் வந்து ஏதோ ரிப்பேர்ஸ் இருக்குது அதை சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் சுக்கரன் வந்து பண்ண வந்து விரயங்கள் செலவுகள் அப்படின்னு அர்த்தம். சனி வந்து 7th ஹவுஸில் இருக்கிறதுனால மேரேஜ் ஃபேமிலி லைஃப்லாம் எப்படி போகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சனி 7 இருக்கிறதுனால திருமணம், நீங்கள் ஒரு கல்யாண முயற்சி பண்ணுறீங்க, ரொம்ப ஹார்ட் எஃபர்ட் போடுறீங்க, அந்த கல்யாண முயற்சியில் பார்த்தீங்கன்னா சனி 7 இருக்கிறதுனால மந்தமாக நான் செயல்படுத்தும். அதாவது நீங்கள் 10 வரணை பார்த்தாலும் கூட ஒரு திருப்தியே இருக்காது. சரி 100 பார்த்தோம்னா நல்லாயிருக்குமா, நிறைய பேர் ரெஃபரன்ஸ் கேட்டு பார்ப்போம், அப்போவும் யாரும் நல்ல ஒரு வரணை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. சரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வரணை அமைஞ்சால் தான் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த மாதிரி இந்த சனி 7 உட்காந்துட்டு உங்களுக்கு அது பெருசாக வந்து கொடுக்காது, ரொம்ப கால தாமதப்படுத்தி கொடுக்கும். ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணால் அந்த ஆகஸ்ட் மாதத்தில் அக்செப்ட் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் இது வந்து பெருசாக பலன் இல்லை. ஏன்னா குரு உங்களுக்கு 6th ஹவுஸில் தான் பொசிஷன் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் ரீடிங் கடகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கரியரை பற்றின, உங்கள் ஹெல்த்தை பற்றின, ப்ளஸ் உங்களுக்கு உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் உங்களுடைய மேரேஜ் எல்லாத்த பற்றியும் கிளியராக கொடுத்துருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, பிளான் பண்ணுங்கள். மெயினாக மோர் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் யுவர் ஃபியூச்சர் லைஃப். குட் லக். சிம்ம ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். சிம்மம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது பலன்கள் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல வந்து கரியர் ரிலேட்டடாக நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கரியர் பிளான் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கரியர் பிளான் வந்து சுக்கரன். ஸோ ஏதாவது ஜாப் சேஞ்சில் ஒரு ஐடியா இருக்கிறீங்க, இல்லை நியூ ஜாப் ட்ரை பண்ணுற ஐடியா இருக்கா, பிஸ்னஸ் ஆப்ஷனில் ஐடியா இருக்கீங்க, இல்லை வேலையுடைய ப்ரெஷர் குறையுமா அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருக்கிறீங்கன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது. உங்கள் லக்னம் சிம்மமாக இருந்தாலும் சரி, உங்கள் ராசி சிம்மமாக இருந்தாலும் சரி, சூரியன் வலுவாக இருக்கார் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ சூரியன் வந்து எந்த அளவுக்கு வலுவாக இருக்கார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 16th ஆஃப் ஆகஸ்ட்டில் ஓன் இஸ் ஹவுஸ், அப்போ அவருடைய சொந்த வீட்டில் சூரியன் வந்து இடம் உள்ளே வராருன்னு அர்த்தம். சூரியனுடைய டிரான்ஸ்லேட் வந்து 16th உங்களுக்கு வந்து ஓன் ஹவுஸில் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு கரேஜ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு தெளிவு இருக்கும், இதுதான் நம்ம செய்ய போகிறோம், இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கும். செவ்வாய் வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய மூவ்மெண்ட்டும் ரொம்ப ஃபேவராக இருக்குது. அதாவது பிகினிங் ஆஃப் திஸ் மந்த் ஆகஸ்ட்டில் சிம்மத்துக்கு 8 இடமான மீனமில் செவ்வாய் பொசிஷன் இருக்குது. 16th ஆஃப் ஆகஸ்ட்டில் அதே செவ்வாய் வந்து உங்களுக்கு 9th ஹவுஸில், அதாவது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 9 இடமான மேஷம்லேருந்து அதோடைய நகர்வு இருக்குது. இந்த 9 இடத்துல செவ்வாய் வரும்பொழுதும் சூரியன் முதல் வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கும்போதும், அதேமாதிரி சிம்மத்துக்கு 5 இடத்துல 5th ஹவுஸில் உங்களுக்கு வந்து குரு இருக்கார். இந்த காம்பினேஷன் தான் ஒரு ட்ரையாங்கிள் காம்பினேஷன் பார்க்கணும். சிம்மத்தில் சூரியன், தனுசில் வந்து குரு, மேஷமில் செவ்வாய். இது வந்து திரிகோணாதிபதிகள் வந்து வலுவான ஒரு மாதமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் உள்ள பிளானட்ஸ்லாம் வலுவாக இருந்ததுன்னா சிம்மத்துக்கு ஆகஸ்ட் மாதம் ஒரு மன நிறைவான, நீங்கள் போட்ட திட்டங்கள் வந்து பலிக்கிறதுக்குள்ளான எல்லா சாத்தியக்கூறும் இருக்குன்னு அர்த்தம். யூ ஹாவ் சம் பிளான், ஸோ அந்த பிளான் நடக்கணும். யூ ஆர் ட்ரைங், யூ ஆர் புட்டிங் யுவர் ஹார்ட் எஃபர்ட், ரிசல்ட்ஸ் கிடைக்குமா, ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்குள்ளான எல்லா சான்ஸும் இருக்குது. இஃப் சப்போஸ் யுவர் பர்த் சார்ட் நீங்கள் வந்து இந்த ராசி லக்னம் தசாபுக்தி கரெக்டாக இருந்ததுன்னா இந்த மாதம் எடுக்கிற முயற்சி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்ஸை நியூஸாக கொடுத்துரும். இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக எடுத்துங்க. ஸோ சிம்மத்துக்கு கரியர் பிளானட் அப்படின்னு நம்ம வந்து இன்னும் டீப்பாக போய் பார்த்தோம்னா சுக்கரன். வீனஸ் வந்து இந்த மந்த் ஃபுல்லாக எடுத்து பாருங்கள், மிதுனமில் ராகுவோட கன்ஜெக்ஷனில் ஒன்றா இருக்குது. ஸோ மிதுனமில் சுக்கரனும் ராகுவும் ஒன்றா இருந்ததுன்னா என்ன பண்ணும், லார்ட் ஆஃப் 10 in 11 ப்ளஸ் வித் ராகு குருவோடைய பார்வையும் சுக்கரன் மேலே விழுது. அப்போ இந்த சுக்கரன் ராகு 11th ஹவுஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆச்சுன்னா ஃபேவராக இருக்குமானா, டெஃபினட்டாக ஃபேவராக இருக்கும். ராகு என்ன பண்ணும், தெரிஞ்ச நபர்கள் மூலயமா இது வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி ஒன்றும் நடக்கலை, நான் நோன் ரெஃபரன்ஸ்லேயே போயிட்டுருக்கேன், நான் தெரிஞ்சவங்ககிட்டே ரெக்கமெண்டேஷன் கேட்டுட்ருக்கேன், ஒன்றும் நடக்கலை, கிளிக் ஆகலை, இப்போ அன்னோன் மூலயமா சடனாக கிளிக் ஆகும்.
அந்த நோன் மூலிமா கிளிக் ஆகாமல் அன்னோன் மூலிமா தெரியாத நபர் மூலிமா ஏதோ ஒரு இன்ட்ரக்ஷன் கிடைக்கும். அதில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு சாத்தியம் உண்மை. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடுத்த விஷயம் என்னென்னா, புதன் வந்து ட்ராவல் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா மாதம் முழுக்க, அதாவது ஃபுல் ஆகஸ்டில் ஆல்மோஸ்ட் புதன் வந்து 29 days சூரியனுடைய தான் ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ புதன் சூரியனுடைய இருக்காருன்னு சொன்னால் பொருளாதார கிரகம் வந்து உங்களுக்கு புதன், உங்களுடைய இன்கம் பிளானட், உங்களுடைய வெல்த் பிளானட், உங்களுடைய ப்ராஃபிட், உங்களுடைய கெயின், உங்களுடைய சேவிங்ஸ், இந்த பிளானட் வந்து உங்களுடைய இருக்குன்னா இந்த மாதம் வந்து பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும்னு அர்த்தம். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இப்போ பணப்புழக்கம்னா வேலை செய்கிறவங்களுக்கு அந்த பணப்புழக்கத்தை எதிர்பார்க்கக்கூடாது. வேலை செய்கிறவங்க வேலை தான், பிஸ்னஸ் பண்ணுறவங்க மணி வந்து டெய்லி ரொட்டேஷன்ஸில் பார்க்குறவங்களுக்கு இந்த பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும்னு அர்த்தம். அதில் முதல் பாதி மாதங்கள் வந்து விரயங்கள் அதிகமாக கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து செலவுகள் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும், செகண்ட் ஆஃபில் உங்களுக்கு செலவுகள் குறைந்து அது உங்களுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தும், ஸ்டெபிலிட்டி ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கும் அழகாக. இது வந்து புதனால் ஏற்படக்கூடிய. அதே மாதிரி புதன் சூரியனோட ட்ராவல் பண்ணும்போது சில சமயத்தில் நல்ல ஐடியாஸ் கிளிக் ஆகும். என்னென்னா நம்ம வந்து ஒரு புது விஷயத்தை லேர்ன் பண்ணால் என்ன, இல்லை ஒரு புது விஷயத்தை ட்ரை பண்ணால் என்ன, வேறு ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து ஒரு ஐடியா கேட்டு பண்ணுவோமே, இந்த மாதிரியான ஒரு புது முயற்சிகளுக்கு இது ஒரு நல்ல மாதமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ரொம்ப ஒரு ஃபேவரான ஒரு இதுதான். ஒரு ஒரு ஃபார் சம் ஃபியூச்சர் பிளான், ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா அது அதுக்கு இது ஒரு சரியான நேரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சிம்மத்துக்கு சனி ஆறாவது வீட்டில் இருக்கிறது இன்னொரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ். அதாவது கெடுதல், தடங்கள், பிரச்சனைகள், வெறுப்புணர்ச்சிகள், இல்லைனா வந்து உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள், இதெல்லாம் கொடுக்கறது சனி தான். அதுவே சிக்ஸ் ஹவுஸில் போகும்போது உங்களுக்கு பாதகத்தை குறைச்சி சாதகத்தை அதிகரிக்குன்னு அர்த்தம், ஃபேவர்ஸ் அதிகமாக பண்ணும். ஸோ சனி என்ன பண்ணும், ஆறாவது வீட்டில் உங்களுக்கு எதிர்த்து யாராவது வராங்களா அவங்கள அதை அழிக்கும். உங்களுக்கு பிரச்சனைன்னு ஒன்று நிற்கிதா அதுக்கு தானாகவே அது அது அவங்களே வந்து அந்த பிரச்சனை டைவெர்ட் பண்ணி கொண்டு போவாங்க. உங்களுக்கு தடங்கள் ஒன்று தான் அந்த தடங்களை உடைக்கக்கூடிய ஒரு பலத்தை கொடுக்கும், இதுதான் சனி கொடுக்கும். ஸோ சனி வந்து உங்களுடைய கரியர் ரிலேட்டடாக, உங்களுடைய வெல்த் ரிலேட்டடாக, உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஃபேவரபுளான இடத்துல இருக்குது, பொசிஷன் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ ஃபேமிலி லைஃப்க்கு வருவோம். ஃபேமிலி லைஃப்னா உங்களுடைய குடும்பம், உங்கள் மனைவி, உங்கள் வாழ்க்கை, உங்கள் திருமணம், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், யாரெல்லாம் எந்தெந்த ஏஜில் என்ன எதிர்பார்ப்போடு இருக்கீங்க அதை நீங்கள் பொருத்தி எடுத்துங்க. ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் லார்ட் ஆஃப் செவன் வந்து சாட்டர்ன் சிக்ஸ்த் ஹவுஸில் பொசிஷன் ஆகிருக்கு. அப்போது கணவன் மனைவி உறவில் வந்து இது பிரச்சனைன்னு சொல்கிறத விட உங்களுடைய வாழ்க்கை துணை, நீங்கள் ஆணாக இருந்தால் பெண், இல்லை பெண்ணாக இருந்தால் ஆண், அந்த வாழ்க்கை துணைக்கு ஏதோ உடல் ரீதியான உபாதைகளோ இல்லை மன ரீதியான குழப்பங்களோ இருக்கிற காலம்னு அர்த்தம். ஸோ ஏழு குடியவன் ஆறாம் இடத்தில் இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏதோ ஒரு சில கம்ஃபர்ட்ஸ் இல்லை, பிரச்சனை இருக்குது, அவங்க நோயில் இருக்காங்க, அவங்க அவங்க கஷ்டப்படுறாங்க, மன வருத்தப்படுறாங்கன்னு அர்த்தம். திருமண முயற்சி செய்கிறீங்க, ஆறில் சனி இருக்கிறதுனால திருமண முயற்சி முதல்ல கார சார விவாதமாக போய் அதுக்கப்புறம் அது கன்வெர்ட் ஆகும் உங்களுக்கு வந்து ஒரு சுபமான செய்தியாக. ஏன்னா குரு அஞ்சில் குரு பார்வை விழுது, சுக்கரன் 11 இருக்குது. ஸோ முதல்ல வந்து காரசாரமாக இதெல்லாம் சரி வராதுங்க அப்படின்னு போன மாதிரி இருக்கிற ஒரு விஷயம், நல்ல விஷயம் கன்வெர்ட் ஆகும், உங்களுக்கு பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும். இது வந்து சிம்மத்துக்கு வந்து ஒரு யோகம் இருக்குது. ஸோ ஓவரால் மந்த்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல மாதமாக கூட எடுத்துக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் தொழில் ரீதியாகவும் சரி, உங்களுடைய பர்சனல் லைஃப் ரிலேட்டடாகவும் சரி, ஓரளவுக்கு இது நல்ல மாதமாக தான் நமக்கு தெரியுது. ஸோ குட் லக் அண்ட் பெஸ்ட் விஷஸ். கன்னிராசி ஆகஸ்ட் மாதத்தில் வந்து கன்னிராசியுடைய பலன்கள் எப்படி இருக்குது டீட்டெயிலாக பார்ப்போம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் கரியர் ரிலேட்டடாக உங்களுடைய பிஸ்னஸ் ஆர் உங்களுடைய ஜாப், இல்லை ஜாபில் உள்ள ஸ்ட்ரெஸ், இல்லை உங்களுடைய எக்கனாமி, இது ரிலேட்டாக முதல்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கன்னி இந்த ராசிக்கு 10th பிளானட் வந்து மர்க்குரி, மந்தோடைய பிகினிங்கில் 11th புதன் வலுவான இடத்துல, 10th இடத்துல வந்து சுக்கரன் ராகுடைய கன்ஜெக்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக ஃபேவரான ஒரு இடம் தான் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கரியர் ரிலேட்டாக பார்த்தீங்கன்னா சனி 5, அதாவது சனி வந்து 5th வக்கரம் அடைஞ்சிருக்கு, குரு 4 இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்கு, குரு பார்வை 10 விழுது, செவ்வாய் பார்வை 10 விழுது, புதன் 11 இடத்துல, சூரியன் 11 இடத்துல, சுக்கரன் ராகு 10th இடத்துல, கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களுமே 10th இடத்தை ஃபோக்கஸ் பண்ணுது ஆல்மோஸ்ட். நீங்கள் நல்லா பாருங்கள், மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணி சொல்கிறேன். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 11-10 வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் ப்ராஃபிட் கெயின் மணி ஆர் உங்களுடைய ஜாப் இது ரிலேட்டட் எல்லா விஷயமும் 10-11. 10 உங்களுடைய வேலை ஜீவனம், 11 அதில் உள்ள லாபம், அதில் உள்ள வருமானம், அதில் வந்து நீங்கள் என்ன பெனிஃபிட் எடுக்க போகிறீங்க. 10 சுக்கரன் ராகு, ஸோ 10th கனெக்ட் பண்ணியிருக்கா. 11 சூரியன் மர்க்குரி, புதன் சூரியன் உங்களுக்கு 11th கனெக்ட் பண்ணியிருக்கு, குரு பார்வை 10, செவ்வாய் பார்வை 10, சனி பார்வை 11. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா கிரகத்துடைய கனெக்டிவிட்டியும் இருக்குது. கேதுவும் உங்களுக்கு 10th இடத்துல பார்வை பதியும். ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் வேலை ரிலேட்டட், அதாவது உங்களுடைய கரியர் ரிலேட்டடாக, உங்களுடைய ஜாப் ரிலேட்டடாக, உங்களுடைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு முயற்சி பண்ணுறதுக்கு இது ஒரு சரியான மாதிரி, இது ஒரு பேசிக் ப்ரூஃப். ஸோ கன்னி இந்த முயற்சிகளுக்கோ இல்லை இது பற்றின சிந்தனைகளுக்கோ நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். சரி, இது எவ்வளோ நாள் கொடுக்கலாம், மாதம் முழுக்க இந்த மாதிரி தான் இருக்க போதா பார்த்தீங்கன்னா 16th சில சேஞ்சஸ் இருக்குது. 16th என்ன நடக்குதுன்னா சூரியன் வந்து உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்துடும். ஸோ கன்னிக்கு 12th சூரியன் கனெக்ட் ஆகுது. அந்த இடத்துல செவ்வாயுடைய மூமெண்ட் வந்து உங்களுக்கு 8th கனெக்ட் பண்ணிக்கும். லார்ட் ஆஃப் 18, லார்ட் ஆஃப் 12, அதாவது 12 குடையவன் 12 இடத்துலையும், 8 குடையவன் 8th இடத்திலும் இடம் பெயர்ச்சிகள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த 12 இடம் அப்படிங்கிறது
விரயஸ்தானம் சொல்கிறோம், எட்டாம் இடம்ன்றது உங்களுக்கு அஷ்டமஸ்தானம் சொல்கிறோம். இரு வீட்டுகளுக்கு அதிபதிகள் அதே வீட்டில் இருக்கும் பொழுது இது விபரீத ராஜயோகம்னு சொல்கிறோம். விபரீத ராஜயோகம்னா என்ன? எட்டு அப்படிங்கிறது பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் ஒரு காரசார விவாதங்களையும் கசப்பான அனுபவங்களையும் சந்திக்கிற இடம் எட்டு. அப்போ அந்த இடத்துல அந்த செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கும் போது அந்த கெடுபலன் நடந்த பிறகு அதுவே நன்மையிலையும் கொண்டு போய் முடிக்கும். ஏன்னா அது ஆட்சியோடு இருக்கு இல்லையா, அதோடைய தன்மையை அது ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ முதல்ல ஒரு நெகட்டிவான ஒரு ஃபோர்ஸ் வர மாதிரி இருக்கும், அப்புறம் அது பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணும். இந்த சேம் வே டுவெல்த் ஹவுஸில் உள்ள சூரியன், 12 உள்ள சூரியன் விரயங்களாக கொடுக்கும், செலவு, டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட். ஆனால் அந்த வேஸ்ட் பண்ணதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக டர்ன் ஆகிடும். அதுதான் வந்து உங்களுக்கு சூரியன் 12 இடத்துல. இந்த ரெண்டு வகையாக நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். குரு 4 இடத்துல, அதே மாதிரி கேது 4th ஹவுஸில். கன்னியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்துக்கு கொஞ்சம் கூடுதல் ப்ரையாரிட்டி கொடுத்தால் நல்லது. ஏன்னா 4 and 5 வந்து எப்பயும் சி 4 and 5 அப்படிங்கிறது உங்களுக்கு மேஜர் என்னென்னா இந்த ஹெல்த்தை கனெக்ட் பண்ணுற இடம். 4, 5, 6, 7, 8 எல்லாம் 4 வந்து சுகஸ்தானம், 5 வந்து உங்கள் மைண்டை கனெக்ட் பண்ணுற இடம், 6 வந்து நோய்கள், 7 வந்து உங்களுக்கு மரணத்துக்கு நிகரான கண்டங்கள், 8 உங்களுடைய ஆயுள் ஸ்தானம். ஸோ வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டாக கனெக்ட் பண்ணுறது. 4th ஹவுஸில் குரு கே வந்து ஸ்டமக் ரிலேட்டாக சில இஷ்யூஸ் கொடுக்குறது, பேர்னிங் சென்சேஷன் கொடுக்குறது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி கொடுக்குறது, இதெல்லாம் சான்சஸ் இருக்குது. 5th ஹவுஸில் சனி இருக்கிறதுனால மனசில் வந்து இனம் புரியாத ஒரு ஏக்கம், ஒரு கவலையில் ஏக்கம், ஆன்சைட்டி, ஒரு பயம், தேவையற்ற ஒரு பயம், பதட்டம், இதெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம். அந்த மாதிரி உணர்வுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் புதன் 17 தேதி அவரும் வந்து 12th ஹவுஸை சூரியனோட கனெக்ட் பண்ணிக்குவார். ஸோ 17th ஆஃப் ஆகஸ்டில் புதனுடைய டிரான்சிட் வந்து சூரியனுடைய இருக்கும். 16th வந்து சூரியன் வந்தால் 17th புதன் வந்துடும். ஒன்ஸ் புதன் வந்து 12th ஹவுஸை கனெக்ட் பண்ணிச்சுனா உங்களுக்கு செலவுகளை அதிகரிக்க ஆரம்பிக்கும், பயணங்கள் அதிகரிக்கும், அலைச்சல் அதிகரிக்கும், இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ 1st ஆஃப் ஆகஸ்டில் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபேவராக இருக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது. 2nd ஆஃப் ஆகஸ்டில் கரியர் ரிலேட்டடாகவும் சரி, இல்லை உங்கள் முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அவ்வளோ ஃபேவராக இல்லைன்னு அர்த்தம். ஸோ யூ கேன் யூட்டிலைஸ் இட் 1st ஆஃப் ஆகஸ்ட். இதுதான் நீங்கள் பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். இப்போ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி லைஃப், உங்களுடைய கல்யாண முயற்சிகள், இது ரிலேட்டாக எப்படி இருக்குது? ஃபேமிலி, குடும்பம், மேரேஜ், குடும்ப சந்தோஷங்கள்லாம் எப்படி இருக்கும்? 7th ஹவுஸில் செவ்வாய், 7th செவ்வாய் தான் செவ்வாய் தோஷம் நம்ம பொதுவாக சொல்கிறோம். இப்போ கன்னிக்கு செவ்வாய் முதல்ல ஃபேவரான பிளானட்டான்னு கேட்டால் கிடையாது. 7th செவ்வாய் தான் திருமணத்துக்கு தடை, கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, எடுத்தவொடனே ஒரு தடை, ஒரு பிரேக். அடுத்து அந்த டிரான்சிட் எங்கே நடக்குது? 8th நடக்குது, 16th ஆஃப் ஆகஸ்டில். ஸோ 2nd ஆஃப் ஆகஸ்ட்டில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு பிரேக், முதல்ல ஒரு பிரேக், அப்புறம் இன்னொரு பிரேக், ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் டைம் மாதிரி தான் அந்த இதில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு பெருசாக ஃபேவராக இல்லைன்னு அர்த்தம். ஸோ மேரேஜ் ரிலேட்டடாக முயற்சி பண்ணுறவங்களுக்கு தடங்கள் நிறைய வரும். குருவும் 4th இடத்துல. குடும்ப வாழ்க்கை அதுவாது நிம்மதியாக போகுமா? நிறைய சஞ்சரவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்ரன் ராகுவோட இருக்குது, செவ்வாய் 7 இருக்குது, செவ்வாய் பார்வை 1st ஹவுஸில், அதாவது உங்கள் ராசியில் கண்ணிலையும் விழும், 2nd இடத்துலையும் விழும், வாக்குஸ்தானத்துலையும் விழும். வாயை திறக்கக்கூடாது. ஸோ வாதம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ சார்ட்டை பொறுத்த வரைக்கும், நம்ம கண்ணியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறோன்னா, இந்த மாதத்தில் குடும்ப வாழ்க்கை அவ்வளவு திருப்திகரமாக இல்லை, அதனால் கூடுமான வரைக்கும் உங்களுடைய கரியர் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஹெல்த்தில் கேர் எடுத்துங்க. இது மாதிரி ஒரு டோட்டல் ஐடியாஸை வந்து பிளான் பண்ணிங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தை அழகாக நீங்கள் கடந்து வரலாம். வாழ்த்துக்கள். துலாம் ராசி, ஆகஸ்ட் மாத பலன்கள். ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் டீட்டெயிலாக எப்படிப்பட்ட பிளானரி பொசிஷன் இருக்குது, ஃபஸ்ட்டு உங்களை கரியரை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ கரியர், ஜாப், உங்களுடைய ஜாப் சேஞ்ச், ப்ளஸ் வந்து உங்களுடைய பெட்டர் லைஃப், உங்களுடைய நியூ பிகினிங், நியூ பிகினிங்னா உங்களுடைய பிஸ்னஸ் பிகினிங், ஆர் உங்களுடைய கரியர் பிகினிங், இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இருக்குது. துலாமை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் ராகுவோடு சேர்ந்து 9th ஹவுஸில் பொசிஷனாக இருக்குது. இது ஒரு நல்ல இடமா? 9th இடத்துல சுக்கரன் இருக்கிறது நல்ல விஷயம், ஆனால் ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த சுக்கரனுடைய முழு தன்மையை வந்து கொஞ்சம் இழக்க வேண்டிய சூழ்நிலை இது வரும். சரி, இப்போ இது சுக்கரனை வச்சுப்போம். கரியருக்கு மெயினாக சந்திரன், எவ்ரிடே அது வந்து டே பை டே மூவிங் பிளானட். ஆனால் 10th ஹவுஸில் ஃபோக்கஸ் பண்ணுற பிளானட்ஸ் என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆகஸ்ட் மாதத்தில், அதாவது பிகினிங் ஆஃப் ஆகஸ்ட், 1st to 15th வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் சூரியன், இந்த புதன் சூரியன் உங்களுடைய 10th ஹவுஸில் கரெக்டாக பொசிஷனாக இருக்கும். ஸோ புதன் என்ன பண்ணும், சூரியன் என்ன பண்ணும், லார்ட் ஆஃப் 11 வந்து உங்களுக்கு சூரியன், அதே மாதிரி புதன் லார்ட் ஆஃப் 9, இந்த 9 and 11 வந்து கன்ஜெக்ஷன் ஆகி அந்த 11th ஹவுஸில் உங்களுக்கு, அதாவது 10th ஹவுஸில் சாரி, உங்களுடைய 10th ஹவுஸில் பொசிஷனாக இருக்கிறது. இப்போ செவ்வாயுடைய பார்வை எங்கே விழுன்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி உங்களுக்கு செவ்வாயுடைய நகர்வு இருக்குது, அது மேஷமில் வந்துடும். மேஷமில் வந்த பிறகு செவ்வாயுடைய பார்வை அந்த கடகம்ல விழும், சனியுடைய பார்வை கடகம்ல விழும். அப்போது இந்த செவ்வாய் சனி பார்வை கடகம்ல விழுது, சூரியன் புதன் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆஃப் த மந்தில் வந்து கடகம்ல பொசிஷனாக இருக்கும், அதுக்கப்புறம் ரெண்டும் கடந்து 11th ஹவுஸ்க்கு பொசிஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரியான பிளானரி பொசிஷனில் குரு ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு அப்ஜெக்ஷன் மாதிரியோ இல்லை ஒரு அப்டக்கல் மாதிரியோ கிரியேட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா 3rd ஹவுஸில் குரு. ஸோ ஓவராலாக ஒரு ரீடிங் என்ன சொல்லுது அப்படின்னா, துலாமை பொறுத்த வரைக்கும் 9 and 10 and 11 இந்த பிளானடரி மூமெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து ரெண்டு முக்கியமான கோள்களுடைய பார்வை,
இல்லை குறிப்பாக சனியும் செவ்வாயும் செகண்ட் ஹாஃபில். இதெல்லாம் உங்களுக்கு என்ன கன்ஃபர்மேஷன்னா, கரியர் ரிலேட்டடாக, உங்களுடைய ஜாப் ரிலேட்டடாக, உங்களுடைய அது ரிலேட்டடான ஒரு முயற்சி இருந்ததுன்னா அது இந்த மாதத்தில் வந்து நல்ல ஒரு ஆக்டிவேஷன், அதாவது ஒரு போராட்டமான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈஸியாக இருக்காது, குயிக்காக நடக்காது, பட் தேர் மே பி அ ஸ்மால் டிலே. ஆனால் ரிசல்ட், எண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் முயற்சி எடுத்ததுக்கு, நீங்கள் போட்ட எஃபர்ட்க்கு ஏதோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் உங்கள் காதில் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இதை வந்து நம்ம முதல்ல எடுத்துப்போம். அடுத்தது கரியர் ரிலேட்டடாக பார்த்தோம். டோட்டலாக இந்த சார்ட்டில் வந்து இந்த பிளானட்டரி மூவ்மெண்ட்ஸில் எது ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மார்ஸ் வந்து செவன்த் ஹவுஸில் ஆக்டிவேட் ஆகும். எப்போன்னா 16th of August சூரியன் வந்து சிம்மத்துலேயும் செவ்வாய் வந்து உங்களுக்கு மேஷத்துலேயும் வரும்பொழுது, இந்த செவ்வாய் என்ன பண்ணோன்னா லைஃப் பார்ட்னர் மூலிமா, உங்களுடைய வாழ்க்கை துணை இல்லை உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர், இவர்கள் மூலிமா ஏதோ ஒரு பெனிஃபிட் ஆர் கெயின் இல்லை ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன், உங்களுக்கு வந்து தேவையான விஷயங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இது செவ்வாயால் ஏற்படக்கூடியது. அதே மாதிரி மார்ஸ் வந்து உங்களுக்கு செவன்த் ஹவுஸில் ஆட்சியோடு இருக்கும்பொழுது இந்த நோய்கள் இதெல்லாம் உங்களுக்கு இது வரைக்கும் கொஞ்சம் அவஸ்தப்பட்டிருக்கீங்க, ஜூன் ஜூலையில் இல்லைனா வந்து மார்ச் ஏப்ரலில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்தியிருக்கு. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு. இதுலேருந்து ஒரு நிவர்த்தி, ஒரு மாற்று வழி, ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது இந்த August 16th உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எப்படி அது நிவர்த்தி அடையுதுன்னா, செவ்வாய் வந்து 7th வரும்பொழுது ஒரு மருத்துவ காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பார்வை வந்து ஒரு ராசியில் விழும்பொழுது, அதுவும் அந்த தோஷம் இல்லாத செவ்வாய்னு சொல்லுவோம், தனியாக இருக்கும் செவ்வாய் குருவுடைய பார்வையில், இப்படி தோஷம் இல்லாத ஒரு செவ்வாயாக இருக்கும்பொழுது இந்த பார்வை உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து வெளியே கொண்டு வரும். அதே மாதிரி மைண்டில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, ஒரு பயம் மாதிரி ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்தது, என்ன நடக்க போகுதுன்னு புரியல அப்படின்னா அதுலேருந்து ஒரு நிவர்த்தியை கொடுக்கறதுக்கும் இந்த செவ்வாய் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த விஷயத்தை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த துலாமை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் ராகுவோடு இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்கவே ஏதோ ஒரு குழப்பங்கள் திடீர் திடீர்னு வரும். அந்த குறிப்பாக ராகுடைய நட்சத்திரமும் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் சந்திரன் ட்ராவல் பண்ணுற இந்த ஒரு 6 கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்களை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அது தெளிவுபடுத்த ஆரம்பிக்கும். புதன் சூரியன் நல்லா இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேவரான மந்த்தாக எடுத்துக்கலாம். யாரெல்லாம் எந்த நாட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி, கோர்ஸஸ் ஏதாவது நீங்கள் ஒரு நியூ பிகினிங்களுடைய ஃப்யூச்சருக்கு கருதி நீங்கள் ஒரு கோர்ஸை ஜாயின் பண்ணணும், உங்களுக்குன்னு ஒரு ஸ்கூலிங் இல்லைனா வந்து உங்களுடைய காலேஜ் இல்லைனா உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் இல்லை ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து லேர்ன் பண்ண போகிறீங்கனாலும் இது ஒரு குட் டைம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். சனி 4 இருக்குது, ரொம்ப முக்கியமான இடம். சனி 4 இடத்துல இருந்தால் ஸ்டில் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுடைய ஹெல்த், அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த், இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. செவ்வாயுடைய பார்வை நல்லா இருந்தால் முன்னாடி இருந்த பிரச்சனைகளுக்கு விடுவிப்பு கிடைக்கும். சனி இன்னும் 4 இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக இருங்க, உங்களுடைய ஹெல்த்தை வந்து கூடுதல் கவனம் கொடுங்க, உங்கள் பேரண்ட்ஸுடைய ஹெல்த்துக்கும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக உங்களுக்கு அமையும். ஸோ ஃபேமிலி ரிலேட்டாக ஒரு கல்யாண முயற்சி இருக்குது, அதெல்லாம் இப்போ நடக்கிற வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் குரு 3 இடத்துல, அது ஒரு பெரிய பலம் இல்லை, இருந்தாலும் குரு பார்வை 7 விழுது, 7 கூடிய செவ்வாய் வந்து 7 இடத்துல இருக்குது. இது ஒருவேளை உறவுக்கார பெண்ணையோ இல்லை பையனையோ நீங்கள் கல்யாணம் பண்ணுற முயற்சியில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. 1. 2, செவ்வாய் 7 இடத்துல இருக்கிறதுனால ஒரு வரன் பார்த்து முயற்சி பண்ணி மேரேஜ் பண்ண நினச்சிங்கன்னா ஒரு சில ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது நீங்கள் என்ன தான் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொன்னாலும் கூட வேறு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவங்க சைட்லேருந்து வரும்பொழுது ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். பட் நெக்ஸ்ட் மந்த்தில் பிளானட்டரி மூவ்மெண்ட்ஸ் நல்லா இருந்தால் அவங்களுக்கு கிளிக் பண்ணியும் கொடுத்துரும். அப்படி தான் அந்த மாதம் இருக்குது. ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃபில் சப்போர்ட் நிறைய கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சிலருக்கு தேவையில்லாத சில கசப்பான அனுபவங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ துலாம் ஓவரால் ரீடிங் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கரியரில் மோர் ஃபோக்கஸ் கொடுக்கலாம். உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப்பை கருதி நீங்கள் வந்து ஏதாவது பிளான்ஸை வந்து நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுடைய ஃப்யூச்சருக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ணவும் ஆரம்பிக்கலாம், அதுக்குறான சரியான நபர்களை நீங்கள் சந்திக்கவும் ஆரம்பிக்கலாம். அண்ட் இந்த பிளான் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா நியர்பை ஃப்யூச்சரில் next 3 to 4 ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஓவரால் பலன் துலாம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக சுபமாக தான் இருக்குது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள் டீட்டெயிலாக முன்னாடி நான் பார்க்குறேன். முதல்ல வந்து கரியரை பற்றி பார்ப்போம், ஜாபை பற்றி பார்ப்போம், இல்லை பிஸ்னஸை பற்றி பார்ப்போம், உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பற்றி விருச்சிகம் பார்ப்போம். ஸோ விருச்சிகத்துக்கு என்னெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், இந்த கரியர் ரிலேட்டடாக சனி 3 குரு வந்து செகண்ட் ஹவுஸில் கேதுவோட, 8 வந்து சுக்கரன் ராகுவோட, மாதம் முழுக்க இதான் பிளானட்ரி பொசிஷன் இந்த நான் சொல்கிற கிரகங்கள்லாம். புதன் சூரியன் வந்து எக்ஸாக்டாக 9th மந்தோட பிகினிங்கில், அதுக்கப்புறம் 10th 16th வந்து உங்களுக்கு ட்ரான்சிட் எடுக்குது. செவ்வாய் வந்து உங்களுக்கு இரட்டைப்படை வீடுகளுக்கும் அதிபதி வந்து செவ்வாய் தானே, விருச்சிகம் மேஷம். மேஷத்தில் வந்து செவ்வாய் எப்போ வரும்னா உங்களுக்கு 16th வந்துடும், அதுவரையில் மீனமில் இருக்கும். ஸோ மீனமில் இருக்கிற செவ்வாய் வந்து ஒரு பாசிட்டிவான செவ்வாயாக எடுத்துக்கலாம், அதாவது ஃபேவரபிள் மார்ஸாக எடுத்துக்கலாம். 6 செவ்வாய் போனாலும் நல்லது தான், இருந்தாலும் உங்கள் லக்னா லார்டு, உங்கள் ராசி லார்டு வந்து 6 இடத்துக்கு போகும்பொழுது
ஒரு சில எதிர்ப்புகளை வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிடும். குரு பார்வை இருக்கிறதுனால அதை நிவர்த்தியும் கொடுக்கும். ஸோ ஓவரால் ரீடிங் என்னென்னா, சுக்கரனை தவிர, இந்த ராகுவை தவிர, கேதுவை தவிர, குருவை தவிர, மீதி கோள்கள்லாம் மேக்சிமம் நல்ல ஒரு ட்ராவல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. விருச்சிகத்துக்கு சனி வக்கரமடைஞ்சு மூன்றாம் இடத்துல இருந்தாலும் அதோடைய பலன் வந்து நல்லாயிருக்கும். இப்போ சனி உங்களுக்கு தடங்கள் கிடையாதுன்னு அர்த்தம். சனியால் தடங்கள் கிடையாது, ஒரு பெரிய தடை இல்லை, ஒரு பெரிய முடக்கம் இல்லை. லைஃப்பில் வந்து ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணுறீங்க, இது வரைக்கும் எந்த ஒரு ஹெல்ப்பும் எனக்கு கிடைக்கல, எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை, நான் முயற்சி பண்ணாலும் ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிற வார்த்தை வந்து கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சனி மூன்றாம் இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்கிறதால பிஸ்னஸில் வந்து ரொம்ப முடங்கி போயிருக்கு, டல்லாக இருக்குது, வீக்காக இருக்குது அப்படின்னு நினச்சவங்களாம் இந்த மாதம் ஓரளவுக்கு ஒரு ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு பிக்கப், ஒரு ஸ்டார்டிங் பிக்கப் எடுக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து விருச்சிகம்க்கு உண்டு. அடுத்தது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் குரு செகண்ட் ஹவுஸில் கேதுவோடு இருக்கிறதுனால கேது குரு காம்பினேஷன் என்ன பண்ணும், குடும்பத்தில் வந்து சில முக்கியமான நல்ல விஷயங்களுக்கு தேவையான ஒரு சில பூஜைகள் ஏற்படுத்துறது, இல்லைனா உங்களுடைய பாரம்பரியமான செயல்களுக்கு வந்து இது ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ப்ளஸ் குரு கேது என்னென்னா தான தர்மங்கள் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்குமானா, ரெண்டில் குரு இருந்தால் பொருளும் வரும், பொருளும் கரையும், ஏன்னா குரு பார்வை எட்டில் போய் விழும். ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு விரையாதிபதி யாருன்னு பார்க்கும்போது சுக்கரன், இந்த சுக்கரனை எயித்த ஹவுஸில் தான் பொசிஷனாக இருக்குது. ஸோ விரையாதிபதி எட்டுலேயும் குரு வந்து ரெண்டுலேயும் இருக்கும்போது வரவு செலவெல்லாம் ஓரளவுக்கு அப்படியே பேலன்ஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கடன்களை அடைக்கிறதுக்கும் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் வருமானம் வரும் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இது இந்த எக்கனாமி, உங்களுடைய ஃபினான்ஷியல் வெல்த் சைடில் நம்ம பார்க்கணும். சரி, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இல்லை ஃபேமிலி சைடில் எப்படி இருக்குது? 6 செவ்வாய் வந்துடும் செகண்ட் ஹாஃபில். அதுக்கடுத்தது சுக்கரன் ராகுவோட 8 இடத்துல, ரெண்டில் வந்து குரு கேது, இந்த காம்பினேஷன்லாம் என்ன பண்ணோம், சனி பார்வை, சனி 3 இடத்துல இருந்தாலும் சனி பார்வை 12 விழுந்துடும், செவ்வாயுடைய பார்வையும் 12 விழும் செகண்ட் ஹாஃபில். ஸோ இதுதான் நம்ம ஒரு காம்பினேஷன் எடுத்து பார்க்குறோம். ஸோ ஃபேமிலி லைஃப், உங்களுக்கு பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு எடுத்தோம்னா ஏதோ சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள்லாம் நிறைய வரும். இந்த குரு கேது ரெண்டில் இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிற கருத்தை குடும்பம் ஏற்றுக்காது, நீங்கள் ஆணாக இருக்கலாம் இல்லை பெண்ணாக இருக்கலாம், எந்த வயதினை சார்ந்தவனாக இருக்கலாம். சுக்கரன் ராகு வந்து 8 இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை சொல்கிற கருத்து வந்து உங்களுக்கு ஏற்றுக்கக்கூடிய மனநிலையை உண்டு பண்ணாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைமாக தான் இது இருக்குது. இந்த மாதத்தை அதிகமாக அவாய்ட் பண்ணுறது பெட்டர், தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணிக்க வேண்டாம். முக்கிய முடிவுகள் கூட்டாக சேர்ந்து எடுக்கிறதையும் தவிர்க்கலாம். திருமணம் நடக்குமா, கல்யாண முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் வரேன்னு பார்க்குறோம், ரொம்ப நாளாக நாங்களும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ஏதாவது ஒரு குட் நியூஸ் எங்கேருந்தாவது கிடைக்குமா, ரெண்டில் குரு இருந்தாலும் கூட 8 சுக்கரன் இருக்கிறதுனால இந்த மாதம் எல்லாமே தட்டி போகிற மாதிரி தான் போகும். ஸோ எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே அது ஒன்றும் பாசிட்டிவாக கிளிக் ஆகிற மாதிரி கிடையாது. அப்படி தான் அந்த விருச்சிகத்துக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது. காதல் கூட கொஞ்சம் கசப்பு அனுபவங்களை கொடுக்குற ஒரு வாய்ப்பாக இருக்கும். சில சமயத்தில் சூழ்நிலை மோசமாக இருக்கும்பொழுது எல்லார் மனிதர்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. இந்த சமயத்தில் யார் நமக்கு வந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட் கொடுப்பாங்க, ஒரு மென்டல் சப்போர்ட் கொடுப்பாங்க, ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பேக்கப் யார் இருப்பாங்கன்னு பார்க்கும்போது ஒரு தனிமை வந்து சில நேரத்தில் உங்களை ஒரு சில உணர்வுகளை வந்து தூண்டிவிடும், அது உங்களுக்கு வந்து ஒரு ஞானத்தையும் கொடுக்கும். அந்த மாதிரி தான் அந்த விருச்சிகத்துக்கு இந்த மாதம் இருக்குது. ஸோ ஓவராலாக நம்ம விருச்சிகத்தை பார்க்க ஆரம்பித்தோம்னா உங்களுக்கு பிளானட்ஸில் சுக்கரன் சுப கிரகங்களான 2 கிரகங்களுமே ராகு கேதுக்கிட்ட வந்து சிக்கி இருக்கிறதுனால அதோடைய சுபத்தன்மைகளை கொடுக்க முடியாமல் போராடிக்கிட்டே தான் இருக்கும் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ கரியரை பற்றி பார்த்தோம், அண்ட் மற்ற பிளானட்ஸில் ஏதாவது பாசிட்டிவாக ஃபேவராக இருக்குன்னா இந்த சூரியன் வந்து விருச்சிகம்ல என்ன பண்ணணும்னா செகண்ட் ஹாஃப், இந்த சூரியனை மட்டும் தனியாக பார்ப்போம், ஃபோக்கஸ் பண்ணுவோம். செகண்ட் ஹாஃப் ஆஃப் மந்தில் ஆகஸ்டில் 10 இடத்துல சூரியன் வருவார். இந்த 10 வந்து சூரியன் வரும்பொழுது புதன் 17th நெக்ஸ்ட் டே அவரும் வந்து கூடவே இந்த சூரியனோட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த 2 கோள்களும் 10 இருந்தால், அதாவது லார்ட் ஆஃப் 11 அண்ட் லார்ட் ஆஃப் 10, 10 கூடையவனும் 11 கூடையவனும் ஒரே இடத்துல 10 இடத்துல ஆட்சி பெற்ற சூரியனுடைய வீட்டில் இருக்கும்பொழுது பலன்கள் என்னவாக இருக்கும், அதுக்கு உங்கள் ராசிநாதன செவ்வாய் வந்து எந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா மேஷமில் செவ்வாய் செகண்ட் ஹாஃபில், சூரியன் வந்து சிம்மத்தில். இந்த காம்பினேஷன் என்ன இண்டிகேஷன் கொடுக்குது, கரியரில் இல்லை உங்களுடைய பிஸ்னஸில், உங்கள் ஜாபில், உங்கள் ப்ரொமோஷனில், உங்களுடைய ட்ரான்ஸிட், உங்களுடைய ஷிஃப்ட், வேறு ஏதாவது ஒரு பிளேஸ் வந்து லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் சரி, பவர் அண்ட் பொசிஷன், ப்ரொமோஷன் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருங்க, ஒரு ரெஸ்பான்சிபிள் பொசிஷனை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ண நினைக்கிறீங்க, இதெல்லாம் விருச்சிகத்துக்கு வந்து ஒரு ஃபேவரான சைடில் நம்ம செகண்ட் ஹாஃபில் பார்க்க முடியுது. அண்ட் சூரியன் 10 வந்தாலே உங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு சில டிமாண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து கவர்மெண்ட் சைடில் சில ஹெல்ப் எதிர்பார்த்துருக்கீங்க, இல்லைனா சப்போர்ட் எதிர்பார்த்துருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்குறீங்க, இல்லை வேறு ஏதாவது கான்ட்ராக்ட் எதிர்பார்த்துருக்கீங்க, இதெல்லாம் கொஞ்சம் த்ரூ ஆகிறதுக்கும் சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு போல்டு டிசிஷன் எடுக்கிறதுக்கும் இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஆகஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஆதரவு வந்து பலம் வாய்ந்த ஆட்களுடைய ஆதரவு, அதாவது சாதாரணமான ஆட்கள் வந்து ஒரு ஆதரவு கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு அன்பு நிறைந்த ஆதரவாக இருக்கும், பலம் வாய்ந்த ஆட்களுடைய ஆதரவு கிடைச்சதுன்னா உங்களுடைய காரியங்கள் வந்து ஈஸியாக நடக்கும். ஸோ நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் வேகமாக மடமடன்னு உங்களுக்கு நடக்கிறதுக்கு அந்த பலமான ஆதரவு வந்து இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஆகஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மொத்தமாக நம்ம இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி லைஃப்பில் வாக்கு நிதானமாக இருந்தால் நல்லது,
கரியரை பொறுத்த வரைக்கும் நல்ல சான்ஸ் இருக்குது. யூ கேன் டேக் அ சான்ஸ் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கலாம். குட் லக், பெஸ்ட் விஷஸ். தனுசு ராசி, ஆகஸ்ட் மாத பலன்கள். தனுசு ராசி பல போராட்டங்களுக்கு பிறகு இப்போ அடுத்த மாதத்தில், அதாவது ஆகஸ்ட்டுக்கு அடுத்த மாதத்தில் ராகுக்கு இது டிரான்ஸிட் நடக்க போகுது. ஸோ இந்த மாதம் ஆகஸ்ட்டில் தனுசுக்கு எந்த அளவுக்கு ஃபேவர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். முதல்ல தனுசு ராசியிலேயே குரு கேது வந்து காம்பினேஷன், அந்த கம்பைன்டு பிளானட்ஸாக இருக்குது, அதாவது கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு. இந்த குரு கேதுவுடைய கன்ஜெக்ஷன் வந்து ஃபஸ்ட் ஹவுஸில் அந்த ராசியிலேயே இருக்கும்பொழுது ஏதாவது நல்லது செய்யுமா? கேது வந்து தடங்களை உண்டு பண்ணிகிட்டே இருக்கும், மனசில் குழப்பங்களை உண்டு பண்ணிகிட்டே இருக்கும், டல் மூடை கொடுக்கும். குரு என்ன பண்ணோன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ஆக்டிவேஷனை கொடுக்கும். அப்போ ரெண்டுமே கலந்துருக்குன்னு அர்த்தம். இந்த மாதம் முழுக்க உங்கள் உணர்வுகள் வந்து ஒரு வகையில் நல்லதை செய்யணும்னு தூண்டப்படும், முயற்சி எடுக்கணும்னு தூண்டப்படும், உங்களுடைய வேலையில் ஒரு ஏதாவது கிடைக்காதா, ஒரு பெனிஃபிட் கிடைக்காது, ஏங்க வைக்கும். சி, ஏக்கம் அப்படிங்கிறது வேறு, முயற்சின்றது வேறு. இது இந்த மாதம் எப்படி இருக்குன்னா ஒரு ஏக்கம், மற்றவங்களுக்கு கிடைச்சது நமக்கு கிடைக்காதான்ற மாதிரி பிறரை பார்த்து கூட யோசிக்கிற அளவுக்கு இந்த மாதத்தை வந்து உங்களுக்கு கொண்டு போகும். அது காரணம் வந்து அது கேதுவோட குரு இருக்கிறதுனால. செகண்ட் ஹவுஸில் உங்களுக்கு வந்து சாட்டர்ன், அதாவது சனி வக்ரமடைஞ்சிருக்கு. வாக்குஸ்தானத்தில் எப்பவுமே சனி இருக்கிறது நல்ல விஷயம் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க, நான் இந்த மாதத்துக்குள்ளே இந்த தொகையை வந்து நான் கடனை அடைச்சிடுவேன், நான் இந்த மாதத்துக்குள்ளே இந்த வேலையில் ஜாயின் பண்ணிடுவேன், நான் இந்த டைமுக்குள்ளே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு சேஞ்ச் வேணும், எனக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், எனக்கு ஒரு பிஸ்னஸ் வேணும், பிஸ்னஸ் வந்து ஒரு மணி நல்ல ஃப்ளோ வேணும், ட்ரான்சாக்ஷன் வேணும், இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ரெண்டில் சனி இருக்கிறதுனால அதை வந்து ஸ்லோவாக, டல்லாக, வீக்காக, டிலேவாக நடக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் வந்து சனி. ஸோ சனியுடைய பார்வையை நேராக எட்டாம் இடத்துல போய் விழும். உங்கள் ராசியிலேருந்து எட்டாம் இடத்துல சனி பார்வை விழும். அந்த எட்டாம் இடத்துல மந்தோட பிகினிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது புதன் சூரியன் வந்து ஒன்றா இருக்கும். அதாவது கடகத்தில் வந்து புதன் சூரியன் ஒன்றா இருந்து அதை சனி பார்க்க இந்த பலன்கள் எப்படி இருக்கும் தனுசை பொறுத்த வரைக்கும்னா, கொஞ்சம் மந்தமாக டிலேவாக தான் இருக்கும். ஹெல்த்லேயும் வந்து கேர் எடுக்க வேண்டிய ஒரு டைம். ஏன்னா ஏழாம் இடத்துல சுக்கரனும் ராகுவும் ஒன்றா இருக்குது. அதாவது உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் லார்ட் ஆஃப் சிக்ஸ் வந்து சுக்கரன். இந்த லார்ட் ஆஃப் சிக்ஸ்னால் என்ன? நோய்கள் கொடுக்கறது, எதிரிகளை உருவாக்குறது, பிரச்சனைகளை உருவாக்குறது, வம்புகளை கொண்டு வர்றது, இதெல்லாம் சுக்கரன் ஏழாம் இடத்துலேருந்து அவருடைய பார்வையை வந்து முதல் வீட்டில் பதியும். ஸோ ஏழாம் இடத்துல இந்த சுக்கரன் ராகு இருக்கிறது பிரச்சனைகளை கொண்டு வர மாதிரியான ஒரு அமைப்பாகும். எட்டில் சூரியன் புதன் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஆகஸ்ட்டில் சனியுடைய பார்வையை பெற்று இருக்கிறதுனால இந்த கிரகங்கள் உங்களுக்கு செய்யக்கூடியது என்னென்னா, தடங்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும். அது தொழில் வேலை ரீதியாகவும் சரி, உங்களுடைய ஜாப் பிஸ்னஸ் எதில் இருந்தாலும் சரி. இதுக்கு அடுத்தது இந்த டிரான்சிஸ்லாம் நடக்க போகுது, இது ஏதாவது ஃபேவர் பண்ணுமா அந்த மாதிரி எடுத்தோம்னா, செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஆகஸ்ட் அப்படின்னு எடுக்கும்பொழுது, அதாவது 16th ஆஃப் ஆகஸ்ட்டில் சூரியன் புதனுடைய டிரான்சிட் நடக்க போகுது. 17th வந்து புதனும், 16th வந்து சூரியன் வந்து உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்துடும். சிம்மம் வந்து உங்கள் தனுசை பொறுத்த வரைக்கும் 9th ஹவுஸ். ஸோ 9th இடத்தை இந்த சூரியன் புதன் வந்து வலுவான இடத்தை அடையும் பொழுது தனுசுக்கு ஓரளவுக்கு ஒரு ஃபேவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். செவ்வாய் நகரமும் இருக்குது. செவ்வாய் வந்து 4th இடத்துலேருந்து 5th இடத்துக்கு நகர்ந்துடும். அதாவது தனுசை பொறுத்த வரைக்கும் 4-5 ஷிஃப்ட் ஆகிற இந்த செவ்வாயால், ஆட்சி பெறக்கூடிய செவ்வாயால், சூரியன் செவ்வாயோட கனெக்டிவிட்டி குரு, இந்த மூணு ட்ரையாங்கிள் பொசிஷனை பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஹவுஸில் குரு, அதாவது முதல் வீட்டில் குரு, 5th இடத்துல செவ்வாய், 9th இடத்துல சூரியன். இது ட்ரியாங்கிள் பொசிஷனில் ஃபேவரபிள் பிளானட்ஸ், அதாவது அந்தந்த கிரகங்கள், அந்தந்த வீட்டின் அதிபதிகள் அந்தந்த இடத்துல அப்படியே இருக்கிறது ஒரு பலம். இதில் குருவுடைய பார்வை சூரியன் மேலேயும் செவ்வாய் மேலேயும் விழும்பொழுது இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் ஒரு சுபத்தன்மை அடையும். அப்போனா அவங்களுடைய முயற்சிகளுக்கு அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் நடக்க போகுதுன்றது அர்த்தம். உங்களுடைய கரியர் பிளானட் வந்து மெர்குரி புதன். ஸோ புதன் சூரியனுடைய ட்ராவல் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் இந்த ஆகஸ்ட்டை விட செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு கரியர் ரிலேட்டடாக, இல்லைனா உங்களை ஜாப் பிஸ்னஸ், உங்களோட க்ரோத் கெயினில் ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பார்க்க முடியும். இருந்தாலும் சனி 2 இருக்கிறதுனாலையும், சுக்கரன் ராகு 7 இருக்கிறதுனாலையும், இந்த ஃபேமிலி ட்ரபிள், ஃபேமிலி ட்ரபிள்னால் நீங்கள் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பணம் சம்பாதிச்சா போதும், எப்படியாவது வேலைக்கு போனால் போதும், பிரச்சனையை சால்வ் பண்ணால் போதும், கடன் பிரச்சனை அடைச்சா போதும்னா ஃபேமிலி வேறு ஒரு ப்ராப்ளத்தை முன்னாடி வந்து கொண்டு நிறுத்தும். இதை சால்வ் பண்ணுறதா இல்லை இதை சால்வ் பண்ணுறதா, நம்ம கரியரை ஃபோக்கஸ் பண்ணுறதா, ஃபேமிலியை ஃபோக்கஸ் பண்ண, இந்த கன்ஃபியூஷன்லேயே இந்த மாதம் வந்து ஒரு டபுள் ஐடியாவில் போக ஆரம்பிச்சிடும். பட் செகண்ட் ஹாஃபில் நீங்கள் கொஞ்சம் கரியருக்கு ஃபோக்கஸ் கொடுக்கறது பெட்டர் ஐடியா. அதுதான் என்னுடைய சஜஷனாக நான் சொல்கிறேன். மற்றபடிக்கு வேறு என்ன உங்களுக்கு வந்து நன்மைகள் இந்த மாதம் இருக்குன்னா, அந்த 5th இடத்துல செவ்வாய் வரும்பொழுது இன்னொரு ஒரு ப்ளஸ் இருக்குது. அது என்ன? செவ்வாய் 5th இடத்தில் 5 குடையனாக வந்தால் உங்களுக்கு வந்து மன தைரியம் அதிகரிக்கும். இந்த மன தைரியத்தால் ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்து செயல்படுத்த நினச்சிங்கன்னா செயல்படுத்தலாம். பூமி வாங்கிறதுக்கும் இது நல்ல ஒரு நேரம் நம்ம எடுத்துக்கலாம். ப்ளஸ் உங்களுடைய பூர்வீக பூமி, பூர்வீக சொத்து, உங்கள் தாத்தா சம்பாதித்த சொத்து, இல்லை உங்கள் ஃபாதருடைய ப்ராப்பர்ட்டியாக இருக்குது, இல்லை ஆன்சஸ்டர்ஸுடைய ப்ராப்பர்ட்டியாக இருக்குது, இதெல்லாம் ஒரு பாக பிரிவினைக்கு வரணும். இந்த சொத்துக்கள்லாம் சமமாக பிரிக்கணும், ஒரு அளவு எடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் வந்து செய்கிறதுக்கு ஒரு சரியான மாதமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் இந்த ஆகஸ்ட்டில். ஃபஸ்ட் ஹாஃப்லேயே அதுக்கு நம்ம முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படி தான் இந்த ஆகஸ்ட் மாதம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஃபேவராகவும் இருக்குது. கணவன் மனைவி உறவுகளில் வந்து கசப்பான அனுபவங்கள் வராமல் இருக்கிறதுக்கு அதிக ஆர்குமெண்ட்ஸ் வேணாம், நான் முதலே சொன்னது தான். மீண்டும் கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, இப்போ மேரேஜுக்காக நிறைய எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, எப்போ கல்யாணம் நடக்கும், நானும் ரொம்ப வருஷமாக வரேன்னு பார்த்துட்ருக்கேன், இன்னும் செட் ஆகலை, மூலா நட்சத்திரம் இல்லை போராட நட்சத்திரம் ஏதாவது கிளிக் ஆகுமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தனுசை பொறுத்த வரைக்கும் 2 சனி, 8th இடத்துல வந்து செவ்வாயுடைய பார்வை. நீங்கள் செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 8th இடத்துல செவ்வாயுடைய பார்வை வந்துடும், சனியுடைய பார்வையும் 8 போய் விடும். அப்போது 8th இடத்துல இந்த கோள்கள் இருக்குது. 7 சுக்கரன்,
ராகுவோடு இருக்குது, தடங்கள் தான் அதெல்லாம். அப்போ தடங்கல்களை சந்திக்கிற ஒரு காலமாக இருக்கிறதுனால வரன் வந்து ஆகஸ்ட் மாதம் கைகூடி வரும்னு நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியலை. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் புதன் வந்து 9th house கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது யாரெல்லாம் லேர்ன் பண்ண நினைக்கிறீங்க, எந்த ஏஜில் வேணால் இருக்கலாம், நீங்கள் லேர்ன் பண்ணால் அது நீங்கள் ஸ்டூடெண்ட் தான் நம்ம நினைக்க முடியும். எந்த ஏஜில் இருந்தாலுமே லேர்னிங், ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு குட் டைம் அப்படிங்கிறத நம்ம செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஆகஸ்ட்டில் பிரித்து சொல்லலாம். ஸோ ஓவரால் கன்க்ளூஷன் என்ன, இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு பொது பலனாக எடுத்து பார்த்தீங்கன்னா கரியரில் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஹார்ட் எஃபர்ட் நீங்கள் போடலாம், எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சிக்கோங்க. சப்போஸ் ஜாப் ஓரளவுக்கு டீசெண்டாக போயிட்டுருக்கு, பரவாயில்லையாக போயிட்டுருக்குன்னா ரீடெயின் யுவர் ஜாப், பெருசாக சேஞ்ச் பண்ணிக்க வேண்டாம். இது என்னுடைய ஒப்பீனியன் சொல்கிறேன். பர்த் சார்ட்டை பொறுத்து தான் அது டிஃபர் ஆகும், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ரெண்டில் சனியும் செவ்வாயுடைய பார்வை 8ல விழுறதுனால, அதாவது நான் செகண்ட் ஹாஃபில் சொல்கிறது, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் இன்னும் டிலே போஸ்ட்பான் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு அதிர்ஷ்டமாக ஒரு வரன் அமைஞ்சிரும் அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியல. குருவும் கேதுவோடு இருக்கிறதுனால குழப்பமாகவே இருக்கும், முடிவு எடுத்துடலாமா, இவங்களை ஓகே சொல்லிடலாமான்னு ஒரு குழப்பமாகவே இருக்கும். அந்த மாதிரி தான் சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ ஓவரலாக இதுதான் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பெஸ்ட் விஷஸ். மகர ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். மகரம் ஒரு உழைக்கும் ராசி அப்படின்னா நம்ம மகரம்ன்ற ராசியை எடுத்துக்கலாம். ஏன்னா காலப்புருஷப்படி உங்களுக்கு 10th ராசி வந்து இந்த மகர ராசி. ஸோ இந்த ராசியுடைய அதிபதி சனி. இந்த மாதத்துடைய பிளானரி பொசிஷன் எப்படி இருக்குது? சனி வந்து 1st house வக்ரமடைஞ்சு பின்னோக்கி நகர்ந்து கொண்டே இருக்குது. இது ஜென்ம சனி அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் மகர ராசிக்கு அந்த ராசிநாதனே சனி தானே, அவர் ஏதாவது கெடுதல் பண்ணுவாரா, இல்லை பெரிய தடங்கள்லாம் கொடுப்பாருனா, என்ன தான் ராசிநாதன் சனியாக இருந்தாலும் அதுவே இயற்கையாகவே ஒரு நெகட்டிவான பிளான்ட்டாக இருக்கிறதுனால தடங்கள் கொடுக்கறதுக்கு இயற்கையாகவே அவருக்கு வலிமை உண்டு. அடுத்தது 12th இடத்தில் குருவும் கேதுவும் சுப விரயங்களும் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். இன்னொரு வகையில் குரு 12th இடத்துல இருக்கிறது ஒரு வலுவான ஸ்தானமாக நம்ம பார்த்தோம்னா அது கிடையாது. அப்போ அலைச்சல்களை வந்து அதிகப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். சுக்கரனாவது வலுவாக இருக்கா? ஏன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் ஒரு முக்கியமான பிளானட். உங்களுடைய கரியரை பற்றி, உங்களுடைய ஜாப், உங்களுடைய பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து சுக்கரன் தான் டிசைட் பண்ணுற ஒரு பவரில் உள்ள ஒரு பிளானட்டாக இருந்தாலும் கூட, இந்த சனி நின்ன வீட்டுக்கு, அதாவது சனியுடைய பொசிஷனுக்கு சுக்கரன் 6th வீடு, மிதுனத்தில் இருந்து சுக்கரன் ராகுவோட இணைவு. சுக்கரன் ராகு வந்து மாதம் முழுக்க ஒன்றாக தான் இருக்க போகுது. ஸோ சனி சுக்கரன் காம்பினேஷன் வந்து அவ்வளோ நல்ல காம்பினேஷனாக இந்த மாதம் கிடையாது. சுக்கரனுடைய பொசிஷனும் ஃபேவராக இல்லை, சனியுடைய பொசிஷனும் இங்கே ஃபேவராக இல்லை. அப்போது கரியரில், பிஸ்னஸில், ஜாபில் ஒரு பெரிய முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதம் வந்து சாதகமாக கிடையாதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் செவ்வாய் வந்து 3rd இடத்துலேருந்து 4th இடத்துக்கு நகரும். அதாவது 1st ஆஃப் ஆகஸ்ட்டில் 3rd ஹவுஸில் வந்து செவ்வாய் இருக்கும், 2nd ஆஃப் ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயுடைய நகர் வந்து 4th ஹவுஸ்க்கு மூவ் ஆகிடும். 4th செவ்வாய் வந்தால் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற ஐடியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ யாருக்கெல்லாம் சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவர்களுக்கு இந்த மாதம் வந்து அது பிராப்தமாக அமையும். ஓகே, நமக்கு வந்து ஒரு இடம் கிடச்சிது, இந்த இடம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, நம்ம இதை புக் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் சூரியன் வந்து மகரமை பொறுத்த வரைக்கும் மந்தோட பிகினிங்கில் 7th ஹவுஸில் இருக்கும். 7th இடத்துல மாதத்துடைய துவக்கத்தில் இருந்து அது அப்படியே 8th இடத்துக்கு நகர்ந்துடும் செகண்ட் ஹாஃபில். ஸோ 8th ஹவுஸில் உங்களுக்கு வந்து புதன் சூரியன் நகரும், ஜென்மத்தில் சனி, 12th குரு, 6th வந்து சுக்கரன். கிட்டத்தட்ட மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பிளானட்ரி பொசிஷனில் ஒன்றும் அவ்வளோ ஃபேவரான பிளானட்ரி பொசிஷனாக நமக்கு தெரியலை. கரியரை பொறுத்த வரைக்கும் தெரியல, ஜாபை பொறுத்த வரைக்கும் தெரியல. ஸோ ரீடெயின் யுவர் ஜாப் தான் நான் சொல்கிறேன். அதுலேயே சில பேருக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக சேலரி கொடுக்குறோம், நீங்கள் வேணால் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப சேஃப் அப்படின்னு தான் என்னுடைய பாயிண்ட்டாக இருக்குது. சப்போஸ் வேறு ஏதாவது ட்ராவல் பண்ணணும்னு யோசிக்கிறவங்களுக்கும் இன்னும் அவ்வளோ ஃபேவரான ஒரு மந்த்தாக ஆகஸ்ட் வந்து தெரியல. ப்ராப்பர்ட்டி பையிங் வந்து நீங்கள் பணம் வச்சுருக்கீங்க, லோன்ஸ்க்கு ரெடியாக இருக்கிறீங்கன்னா அவர்களுக்கு அது ஓகே, ஏன்னா தசாபக்தி வலுவாக தான் அதை செய்ய முடியும். அதர்வைஸ் ஜாபில் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு மந்த்தாக இதை வந்து எடுத்துக்க முடியல. சில குழப்பங்கள், ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், அலைச்சல்லாம் கூட நிறைய கொடுக்கும். ஃபேமிலி லைஃபாக நிம்மதியாக இருக்குமா, அதுலேயாவது ஏதாவது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா 7th ஹவுஸில் புதனும் சூரியனும் மந்தோட பிகினிங்கில் இருக்குது. ஸோ மகரமை பொறுத்த வரைக்கும் 8th குரியவன் 7th இடத்துல ஃபேவரான இடமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரிவு, கோபம், காரசார விவாதங்கள், தேவையில்லாத குழப்பம், உங்கள் ஃபேமிலி பற்றி நான் பேசுகிறது, என் ஃபேமிலி பற்றி நீங்கள், இந்த மாதிரி அதாவது அந்த கணவன் மனைவி உறவுக்குள்ள மாற்றி ரெண்டு பேருமே அவங்கவுங்க குடும்பத்தை வந்து திட்டுறது, இது மாதிரியான ஒரு வாதங்கள் வந்து இந்த சூரியன் வந்து 7th இடத்துல வந்தால் வரும். அடுத்தது மகரமுக்கு வந்து 8th இடத்துல சூரியன் போகும்போதும் பிரச்சனைகள் வந்து ஓய்ஞ்ச மாதிரி இல்லை. அப்போ மந்தில் வந்து செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் கூட அந்த முதல் பண்ண சண்டையுடைய கண்டினியூஷன் மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஸோ ஃபேமிலியில் ஒரு நிம்மதியான ஒரு சூழலை இது ஏற்படுத்துகிற மாதிரி தெரியல. சுக்கரன் வந்து ராகுவோடு இருக்கிறதுனாலையும் காதல் கசக்கம் அதையும் எடுத்துக்கலாம். வரனாவது அமையுமா, நல்ல ஒரு மேரேஜுக்காக ப்ரொப்போசல்ஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அதுவாது ஃபேவராக இருக்கான்னு பார்த்தா அதுக்கும் ஒன்றும் ஃபேவரான பொசிஷன் இல்லை. ஏன்னா 7th ஹவுஸில் சனி பார்வை இருக்குது, அதே 7th ஹவுஸில் செகண்ட் ஹவுஸில் உங்களுக்கு வந்து செவ்வாயுடைய பார்வையும் விழுந்துடும். ஸோ செவ்வாய் பார்வை, சனி பார்வை உங்களுடைய கடகத்தை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சதுன்னா விவாகத்தில் வந்து தடங்கள் தான் வரும். என்ன முயற்சி பண்ணாலுமே அதில் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி தெரியல. ஒருவேளை நீங்கள் வந்து கல்யாணம் பெரியவங்களுடைய பிளெஸிங்கோட உங்களுக்கு விரும்பின ஒரு வாழ்க்கை துணையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி அதுக்கு முயற்சி பண்ணாலும் கூட எதிர்ப்புகள் அதிகமாக வரக்கூடிய மாதமாக தான்
இந்த ஆகஸ்ட் மாதம் நமக்கு இருக்குது. பேசிக்காகவே வந்து மகரம் ஃபஸ்ட் ஹாஃபில் ஏழரை சனி நடக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா குழப்பத்திலே இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் படிப்பில் நிறைய பேருக்கு கவனச்சிதறல் ஏற்படுது, சில பேருக்கு காதலில் தோல்வி, சில பேருக்கு வேலை சரியாக கிடைக்கல, சில பேருக்கு விரக்தி. நான் நினச்ச மாதிரி என் லைஃப் அமையலை, எனக்கு பேரண்ட்ஸ் சரியாக அமையல, ஃப்ரெண்ட்ஸ் சரியாக அமையல, இப்படி சரியாக அமையல சரியாக அமையலன்னு சொல்கிறவங்களே நிறைய பேரும் உண்டு. இதுவும் மகரமுக்கு வந்து இந்த மாதத்தில் உண்டு. அண்ட் ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மகரம் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், பிஸ்னஸ் பீப்புளுக்குலாம் எப்படி இருக்கும், பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனாக கொஞ்சம் பெட்டராக இருக்குமா, கரியர் தானட்டும் ஒன்றும் ஃபேவராக இல்லை, இன்கம் ப்ராஃபிட் தானட்டும் ஒன்றும் ரொம்ப ஃபேவராக இல்லை. பட் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ரெகுலர் டிரான்சாக்ஷன் நடத்துகிறவங்க, அதாவது 5 இயர்ஸாக 10 இயர்ஸாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து செவ்வாயுடைய பார்வை வந்து செகண்ட் ஹாஃபில் என்ன பண்ணுதுன்னா, அது 10-11 பதியறதுனால பிஸ்னஸ் அண்ட் ப்ராஃபிட்டில் வந்து ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அது ஒரு ஒரு பெட்டர் லைஃப், ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கும், நான் திரும்பவும் சொல்கிறது தான், மகரம் இந்த முதல் சுற்று ஏழரை சனி நடக்கிறவங்க ட்ராவல் பண்ணவும் சேஃபாக இருங்க, பைக் காரில் போகும்போது ரொம்ப சேஃபாக இருங்க, நீங்கள் யார்கிட்டயும் வம்பு வழக்குகள் வந்து வளர்க்க வேண்டாம். குறிப்பாக மகரமில் வந்து 3 நட்சத்திரங்கள் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஒரு 20s-40s ராகு தசை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ ராகு வேறு தசைனாதனாக இருந்து ஒருவேளை அந்த மாதிரி நீங்கள் ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா இன்னும் கூடுதல் விழிப்புணர்வு இருக்குது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ காதல் அதாவது மேரேஜ் சம்மந்தப்பட்ட முயற்சிகளும் ஒன்றும் பெருசாக ஃபேவராக தெரியல. குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஃபேமிலி மெம்பர்ஸுடைய சப்போர்ட்டாவது ரொம்ப ஒரு ஃப்ளெக்சிபிளாக நல்லா சந்தோஷமாக இருக்குமானா, அதுவும் பெருசாக தெரியல. குறிப்பாக பேரண்ட்ஸுடைய ஹெல்த்தை வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்க்க வேண்டிய டைம் இது. ஏன்னா மகரமில் சனி வந்து வக்கரம் அடித்து பின்னோக்கி போகும்போது சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, ராகு வந்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து தயவு செஞ்சு உங்கள் பேரண்ட்ஸுடைய ஹெல்த்தை, அவங்களுடைய எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தாலும் இன்னும் ரொம்ப நல்ல விஷயமாக அது அமையும். குடும்ப விஷயங்களில் அதிகமாக வந்து வாதங்கள் பண்ணாமல் இருந்தால் இந்த மாதம் கொஞ்சம் சேஃப். இல்லைனா அன்வான்டாக சில கிளாஷஸ் வந்து அது தேவையில்லாத பூதாகரமாக வெடிக்கும், அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. புதுசாக கல்யாணம் பண்ணுற ஐடியாவில் உள்ளவங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க. நீங்களே இந்த ராசியை வந்து தனுசு ராசி கும்பராசியை கல்யாணம் பண்ணுறதை தவிர்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி நடக்கும்போது அதே ஏழரை சனியுடைய ஆதிக்கம்ல உள்ள ராசிகளை வந்து நீங்கள் எடுக்கிறது தவிர்க்கிறது நல்லது. ஸோ ஓவரால் உங்கள் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கவனமாக இருந்தால் ஆகஸ்ட் மாதத்தை கடந்து வரலாம். கும்பராசி ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். கும்பம் பிளானட்டரி பொசிஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். சனி வந்து 12ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய ராசிநாதன் சனி வந்து 12ஆம் இடத்துல. பொதுவாகவே தொழில் கிரகம் அப்படின்னா அது சனி தான் சொல்லுவோம். ஸோ கும்பத்துக்கு வந்து பிஸ்னஸ் கரியர் பிளானட் யார் அப்படின்னு பார்த்தா செவ்வாய் தான் உங்களுடைய கரியர் பிளானட்டாக இருக்குது. ஸோ கும்பத்துக்கு செவ்வாயுடைய பொசிஷன் எங்கே இருக்குது, செகண்ட் ஹவுஸில் இருக்குது. அதுக்கப்புறம் தேர்ட் ஹவுஸில் செகண்ட் ஹாஃபில் மூவ் பண்ண போகுது. ஸோ டிரான்சிட் வந்து 16th ஆஃப் ஆகஸ்ட்டில் உங்களுக்கு வந்து செவ்வாயுடைய டிரான்சிட் நடக்க போகுது. இதில் ஏதாவது வகையில் உங்களுக்கு வந்து கரியருக்கு ஃபேவராக இருக்கா, 11th ஹவுஸில் குரு கேது, இது கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு ஆறுதலான விஷயம் குருவும் கேதுவும் 11th ஹவுஸில் இருக்கிறது. 11ஆம் இடத்துல குரு இருந்தால் ஏதோ ஒரு வகையில் லாபத்தை ஈட்டி கொடுப்பார்னு அர்த்தம். கேது 11ல் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து மறைமுகமான உதவிகள் செய்வார், அதாவது நேர்முகமாக ஒருத்தருக்கு உங்களுக்கு டைரெக்டாக ஒருத்தர் இன்கம் கொடுக்க மாட்டார், உங்களுக்கு டைரெக்டாக ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் கொடுக்க மாட்டார், ஆனால் அவர் ரெஃபர் பண்ணி ஒரு பிஸ்னஸ் கிடைக்கிது இல்லையா, ஒரு லிங்க் கிடைக்கிது இல்லையா, அது மூலிமா நடக்கிறதுலாம் உங்களுக்கு இந்த 11th ஹவுஸில் உள்ள கேது வலை நடக்கும். ஸோ கும்பத்துக்கு 5ஆம் இடத்துல எக்ஸாக்டாக பொசிஷனாக இருக்கிற பிளானட் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் ராகு. இந்த சுக்ரன் ராகு வந்து தேவையற்ற உங்களுடைய குடும்ப உறவுகள்னாலேயோ இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்னாலேயோ தேவையற்ற ஒரு மன உளைச்சலை உண்டு பண்ணுற ஒரு இடத்துல தான் அது இருக்குது. அந்த மன உளைச்சலுக்கு அதிகமாக நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது, அதை பெருசாக எடுத்துக்கக்கூடாதுன்னா கண்டும் காணாமல் செல்வது தான் நல்லது. ஏன்னா சனி 12ல் சுக்ரன் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகுவோட கன்ஜெக்ஷனில் இருக்குது. ஸோ கண்டும் காணாமல் சென்றால் என்ன, நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ரியாக்ட் பண்ணலாம், அதை பெருசாக சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம், ஒரு நாள் கடவுளில் அது தானாகவே மறைஞ்சிடும்னு நம்ம அர்த்தம். கும்பத்துக்கு மந்தோட பிகினிங்கில் புதன் சூரியன் வந்து 6ஆம் இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, அதாவது கடகமில் வந்து புதன் சூரியன். ஸோ கும்பத்துக்கு 6ஆவது வீடான கடகமில் புதன் சூரியன் பிகின் ஆகிறது எப்படி இருக்கும், அந்த மந்த்தை வந்து பிகின் பண்ணும்போது அது ஏதாவது ஃபேவர் பண்ணுமா, 7 கூடிய சூரியன் வந்து 6ஆம் இடத்துல இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கை துணைக்கு வந்து ஏதோ சில உபாதைகள், சில மன உளைச்சல்கள், இல்லை சில உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் இருக்கும், அதை நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும், அதுக்கு சில செலவுகள் வரும் அப்படிங்கிறது தான் நமக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சனி 12ஆம் இடத்துலேருந்தா செலவுகள், அந்த செலவுக்கு உங்கள் லைஃப் பார்ட்னரு ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சூரியன் பொதுவாக 6ஆம் இடத்துல மந்த்தை பிகின் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் மூலிமா, உங்களுடைய பெற்றோர்கள் மூலிமாவும் சில மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றதே கிளியராக காமிக்குது. செவ்வாயுடைய நகர்வு வந்து உங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் தேர்ட் ஹவுஸில் போகும்போது உங்களுடைய சகோதரர்கள் வழியில் இல்லை சகோதரிகள் வழியில் உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலிமா உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபேவர்ஸ் நடக்கும், அது கரியருக்கு கனெக்ட் பண்ணி நடக்கும், ஏதோ ஒரு அவங்களால உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும், இல்லை அவங்க ரெஃபர் பண்ணி ஏதாவது உங்களுக்கு த்ரூ ஆகும், உங்களுக்கு கிளிக் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அண்டு 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறது ஒரு தைரியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னோடய பயணங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபேவர், ஏதாவது ஒரு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப நாளாக முயற்சி பண்ணீங்க, ஒருத்தரை பார்க்கணும்னு நினச்சிங்க, அது பார்த்தா ஒரு விஷயம் நடக்கும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது நடக்கலை, இந்த முறை அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, அது கொஞ்சம் பாசிட்டிவாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது உங்களுக்கு மற்ற பிளானட்டரி மூமெண்ட்ஸில் வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஆகஸ்ட்டில்
சூரியன் புதன் வந்து ஒன்னா கிட்டத்தட்ட ஒன் டு நெக்ஸ்ட் டே அப்படின்னா என்னன்னா 16th and 17th சூரியன் முன்னையும் புதன் வந்து பின்னையும் வந்து சிம்மத்தை வந்து அடையும். ஸோ சிம்மத்தில் சூரியன் வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வழியாக இருந்த நோய்கள்லாம் கொஞ்சம் நிவர்த்தி அடையும். ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் மூலியமான சப்போர்ட் கிடைக்கும், பார்ட்னர்ஷிப் மூலியமான கெயின் எல்லாம் கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து அதிகமாக உண்டு. செகண்ட் ஆஃப் ஆஃப் இது சூரியனால் ஏற்படக்கூடியது. ஸோ ஓவராலாக கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, ஏழரை சனி துவங்கியிருக்கு. இது வந்து ஃபஸ்ட் ரவுண்டாக இருக்கலாம், செகண்ட் ரவுண்டாக இருக்கலாம், தேர்ட் ரவுண்டாக இருக்கலாம். முதல் ரவுண்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், மங்கு சனி. அது வந்து தேவையில்லாத மனக்குழப்பம், இல்லைனா சில பேருக்கு விபத்து ஏற்படுத்துறது, சில பேருக்கு கல்வியில் மந்த நிலைமையை கொடுக்குறது, சில பேருக்கு வந்து டைவர்ஷன், தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொடுக்குறது. இதெல்லாம் வந்து இந்த கும்பத்துக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு பலனாக நமக்கு தெரியுது. சில பேருக்கு பிஸ்னஸில் வந்து ஃபெயிலியர், லாஸஸ் கொடுக்குறது. அதே மாதிரி ஏமாற்றங்கள், யாரையோ நம்பி ரொம்ப ஏமாந்துருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸை நம்பி ஏமாறுறீங்க, இல்லைனா நான் ஒரு பெண்ணை நம்பி ஏமாதேன், நான் ஒரு ஆணையை நம்பி ஏமாதேன், இந்த ஏமாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முதல் சுற்றில் உள்ளவங்களுக்கு தான் சொல்லுது, 30 இயர்ஸ் உள்ளவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ செகண்ட் ஆஃப் அப்படின்னு எடுத்துப்போம், 30 to 60 அப்ராக்சிமேட்லி இந்த பீரியடில் உள்ளவங்களுக்கு கும்பமில் இருக்கிறீங்க. இது வந்து பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க, வளர்ச்சிகள்லாம் கொடுக்கும். வளர்ச்சி கொடுத்தாலும் பாருங்கள், ஒரு வளர்ச்சி மனிதனுக்கு எப்படி கொடுக்கும், வென் யூ டூ ஹார்ட் ஒர்க், ரொம்ப நேரம் வேலை பார்க்குறாரு, அதிக டைம் வந்து ஒர்க்கில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு, கரியரில் ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னா அவருக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். ஸோ அந்த இடத்துல அவர் ஃபேமிலியை மிஸ் பண்ண ஆரம்பிப்பார், அவர் ஹெல்த்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணுறதை குறைக்க ஆரம்பிச்சிடுவார். ஸோ எப்படி பார்த்தாலுமே சனி ஏழை சனியாக வரும்போது ஏதாவது ரூபத்தில் வந்து ஒரு சின்ன பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும், அட் த சேம் டைம் உங்களுடைய பேரண்ட்ஸுடைய ஹெல்த்தையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கேர் எடுத்து பார்த்துக்க வேண்டிய டைம். ப்ளஸ் உங்களுடைய பர்சனல் லைஃப்லேயும் டைமை எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுறீங்கிறதும் ரொம்ப முக்கியமாகவும் இந்த இடத்துல இருக்குது. மேரேஜ் ரிலேட்டாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஃபேவர் இருக்கா, ஏதாவது நடக்குமா, அதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இருக்கா. கும்பம் 11th ஹவுஸில் குரு இருக்கிறதுனால கல்யாணம் முடியும், இது வந்து கல்யாணம் வந்து அழகாக நடக்கும் அப்படின்னு அவர் சொன்னாலும் கூட உங்களுக்கு வந்து 7th ஹவுஸ் லார்டு எந்த அளவுக்கு கனெக்டாக இருக்காரு அதை பொறுத்து தான் இருக்குது. 7th ஹவுஸ் லார்டு சூரியன் ஃபஸ்ட் ஆஃபில் ஃபேவராக இல்லை. ஸோ செகண்ட் ஆஃப் ஆஃப் ஆகஸ்ட், அதாவது இரண்டாம் பகுதியான ஆகஸ்ட் மாதத்தில் திருமண முயற்சிகளுக்கு ஒரு பலன் சுபமாக நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ பெற்றோர்களால் அரேஞ்ச் பண்ணுற ஒரு மேரேஜாக இருக்குது, உங்களுக்கு வந்து வரன் வந்து ஏதோ பேசி முடிக்கிற ஒரு ஸ்டேஜில் வந்திருக்குன்னா கண்டிப்பாக அது நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு பார்வை 7 விழும், ப்ளஸ் வந்து குரு பொதுவாக 11th இடத்துல இருந்தால் இந்த பலன்லாம் உங்களுக்கு உண்டு பண்ணும். இருந்தாலும் தொழில் முக்கியமாக வந்து உங்களுடைய ஜாப்பில் கரியரில் உள்ளவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு என்னுடைய இந்த அஸ்ட்ராலஜி எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, 7.5 சனி வந்தால் அவசரப்பட்டு எந்த முடிவும் கரியரில் எடுக்க வேண்டாம். நிறைய பேருக்கு வேலையே செய்யக்கூடாதுன்னு தோணும், வேலையை விட்டுடலான்னு தோணும், குவிட் பண்ணிவிட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணலான்னு தோணும், ஹோம் டவுனுக்கு போயிடலான்னு தோணும், அதாவது எதெல்லாம் தப்போ எதெல்லாம் வந்து தப்பான முடிவோ அதை எடுக்க தோணும், அதெல்லாம் இந்த மாதம் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா சனி மட்டும் ஒரு நெகட்டிவான பொசிஷனில் இருந்தால் பரவாயில்ல, ஓவராலாக ஒன்று இந்த மாதம் வந்து அவ்வளோ ஃபேவரான ஹாரோஸ்கோப்பில் பிளானட்டரி மூவ்மெண்ட்ஸ் கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணலாம், யோசிக்கலாம், அதுக்கப்புறம் முடிவு எடுத்தால் நல்லதுன்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன், கும்பம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி ஒரு விஷயத்தையும் முடிவெடுங்க. வாழ்த்துக்கள். மீனம் ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். மீனம் இது வந்து கடைசி ராசியாக இருந்தாலுமே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிளானட்டரி மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது. மீனத்தை பொறுத்த வரைக்கும் குரு தான் வந்து மீனத்துக்கு அதிபதி. 10th இடத்துல குரு கேதுவோட ஒரு கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு, 4th இடத்துல சுக்கிரன் ராகுவோடு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கிரக கூட்டணிகள் ஏதாவது நன்மையை செய்யுமா, இந்த ராகு கேதுக்குள்ளே இருக்கக்கூடிய சுப கிரகங்களால் பெருசாக வந்து நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். 11th ஹவுஸில் உள்ள சனி மட்டும் தான் கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. ஏன்னா சனி பொதுவாகவே தடங்களை உண்டு பண்ணுற ஒரு கோளாக இருந்தாலுமே 11th ஒரு வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு வந்து லாபங்களை ஈட்டக்கூடிய பலனை கொடுப்பார். அதாவது ஒரு பெரிய ஒரு பாறை இருக்குது, அந்த பாறை வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடைப்பாக ஏற்படுத்தியிருக்கு, ஒரு பாரமாக இருக்குது, இல்லைனா வழியை வந்து குறுக்கீடு பண்ணியிருக்கு, இதனால் வந்து எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே தோல்வி அடைஞ்சிருக்கேன், நான் வந்து சரியாக வாழ்க்கையை வாழ முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, இப்போ சனி வந்து 11th இடத்துல வரும்போது என்னென்னா ஒரேடியாக, அதாவது ஒரே நேரத்தில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்ததோ துயரம் இருந்தோ அது அப்படியே நீங்கும்னு அர்த்தம். அதான் 11th இடத்துல உங்களுக்கு சனியுடைய ஆதிக்கும். இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் மந்தோட பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு மீனம்லேயே இருக்கும். ஸோ செவ்வாய் வந்து உங்களுக்கு தனாதிபதி, பாக்கியாதிபதி, ஸோ லார்ட் ஆஃப் 9 and 2. உங்களுடைய ஃபஸ்ட் ஹவுஸில் மீனம்லேயே இருக்கும்போது செவ்வாய் என்ன பண்ணுவார், ஒரு தைரியம் கொடுக்குறார், ஃபேமிலி மெம்பர்ஸுடைய சப்போர்ட் கொடுக்குறார். ஸோ குடும்ப உறுப்பினர்களை குறிப்பாக ஃபாதருடைய சப்போர்ட், உங்களுக்கு வந்து அப்பான்ற ஒரு கேரக்டர் மூலிமா, அப்பான்ற ஒரு நபர் மூலிமா உங்களுக்கு வந்து என்னென்ன ஆதரவு வேணும், என்னென்ன பணம் வேணும், இல்லை வந்து வேறு ஏதாவது உதவிகள் வேணுமா, இல்லை வேறு ஏதாவது மாரல் சப்போர்ட் வேணுமா, இல்லை ஏதாவது வழிகாட்டணுமா, அந்த ஒரு அமைப்பை வந்து இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஃபஸ்ட் ஆஃபில். இது இன்னொன்று ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் பிளட் ரிலேட்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களால உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கிது. இதெல்லாம் வந்து இந்த மந்தோட பிகினிங்கில் இருக்குது. மீனம் பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆஃபில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதே செவ்வாய் வந்து செகண்ட் ஆஃபில் உங்களுக்கு வந்து 2nd இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருப்பார். ஸோ செவ்வாய் வாக்கு ஸ்தானத்தில் வரும்போது கராராக பேசுறது, நான் சொன்னால் செய்வேன்,
நான் இந்த கமிட்மெண்ட் கொடுக்குறேன், இதை முடிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு ஒரு கமிட்மெண்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக ஷார்ப்பாக சொல்கிறது தான் செவ்வாய் வந்து செகண்ட் ஹவுஸில் இருக்குது. அந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கொடுக்கும். செவ்வாய் செகண்ட் ஹவுஸில் குரு பார்வை பெற்று இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிற வார்த்தை வந்து சுபமாக முடியும், நீங்கள் சொன்ன வாக்குறுதியை வந்து நிறைவேற்றக்கூடிய அமைப்பையும் இதை ஏற்படுத்தி தரோன்றதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவராக இருக்குது. அதுக்கப்புறம் குடும்ப சொத்து அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். செவ்வாய் வந்து செகண்ட் ஹவுஸில் வரும்போது என்னென்னா ஃபேமிலியாக, இப்போது நாங்கள் அஞ்சு பேர் அண்ணன் தம்பிங்க இருக்கோம், ரெண்டு மூணு பிரதர்ஸ் இருக்கும், இல்லை ரெண்டு சிஸ்டர் இருக்கும், நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோம், ஷேர் பண்ணி நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்க போகிறோம். இந்த மாதிரி குடும்ப சொத்தை ஒன்று உருவாக்குறதுக்கும் இந்த செவ்வாய் செகண்ட் ஹவுஸ் இருக்கிறது ஒரு ரொம்ப ஃபேவரான ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். அடுத்தது ஃபேமிலியில் உள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த என்ன சொல்ல குடும்ப பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. ஃபேமிலியில் பெரியவங்களாம் ஒன்றா கூடி அதை வந்து சால்வ் பண்ணி சமாதானப்படுத்துறது, அந்த விஷயத்துக்கும் இந்த செவ்வாய் ரொம்ப ஃபேவராக இருக்குன்னு எடுத்துக்கலாம். கரியரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா டென்த் ஹவுஸில் குரு, லெவன்த் ஹவுஸில் சனி, இது ரெண்டும் ஏதாவது நல்லது செய்யுமா, ஏதாவது பாசிட்டிவாக நடத்த முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, அது வந்து ரொம்ப ஃபேவர்னு சொல்ல முடியாது. இன்னொன்று கரியரில் சேஞ்சஸ் எதிர்பார்க்க முடியாது. யூ கேன் ரீடெயின் யுவர் ஜாப், இருக்கிற வேலையில் நல்லபடியாக போயிடலாம். இருக்கிற வேலையில் ஒரு வேலை ரொம்ப சுமையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, மனசுக்கு திருப்தி இல்லை, நான் நினச்ச மாதிரியான பொறுப்புகள்லாம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு இருந்தால் இன்னும் ஒன்று ரெண்டு மாதங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த மாதத்தை இருக்கிற வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த பாதகமான பலனும் ஏற்படுத்தாமல், யாருக்குடியும் ஒரு கருத்து மோதல்கள்லாம் இல்லாமல் அமைதியாக சுமூகமாக சந்தோஷமாக நீங்கள் கடந்து வர்றது நல்லது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். லெவன்த் ஹவுஸில் இந்த சனி இருக்கிறதுனால ஆக்கப்பூர்வமான ஒரு முயற்சிகள், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, எஃபர்ட், ஹார்ட் எஃபர்ட், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அது ரிசல்ட் கொடுக்கும், குயிக்காக கொடுக்கும். எப்பவுமே சனி நல்லா புரிஞ்சிங்க, நீங்கள் வந்து ஒரு விதையை விதைக்கிறீங்க, ஒரு மரம் வளர்கிறதுக்கு அந்த விதையை விதைச்சி அதுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்து தினமும் அது வெயில் மழை ப்ளஸ் வந்து புயல்லாம் எதுவும் தாக்காமல் பாதிக்காமல் அந்த மரம் செடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பூ வந்த பிறகு உங்களுக்கு கனி காய் பழம் எல்லாம் வரணும். இதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் பாருங்கள். அதே மாதிரி தான் சனி, நீங்கள் இந்த சமயத்தில் ஒரு ஹார்ட் எஃபர்ட் போட்டிங்கன்னா ஒரு விதை விதைக்கிறது மாதிரி, அந்த விதை விதைச்ச உடனே உங்களுக்கு பலன் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனி அது கொடுக்கவே கொடுக்காது. ஏன்னா அது வந்து ஃபாஸ்ட் மூவிங் பிளானட்டே கிடையாது, குயிக் ரிசல்ட் கொடுக்குற பிளானட்டும் கிடையாது, தர்ம கிரகம். ஸோ தர்ம கிரகம் அப்படின்னா என்ன, நீங்கள் செய்கிற விஷயங்களில் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் எந்த மாதிரியும் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, எப்படி எடுக்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணி தான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். அதான் சனி வந்து ஒரு ஸ்லோ மூவிங் பிளானட், ஸ்லோவாக தான் ரிசல்ட் கொடுக்கும், ஆனால் கொடுத்தா நிலையாக கொடுக்கும். ஸோ அந்த முயற்சிக்கு இது ஒரு சரியான டைம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் புதனுடைய மூவ்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மந்தோட பிகினிங்கில் வந்து அஞ்சாம் இடத்துலையும், மந்தோட செகண்ட் ஹாஃபில் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துலையும் இருக்கும். ஸோ ஆறில் சூரியன் போகிறது நல்லது, ஆறுக்குடியவன் ஆறாம் இடத்தில் போனால் உங்களுக்கு எதிர்ப்பு பிரச்சனைகள்லாம் ஓரளவு கடன்கள்லாம் அடங்கி உங்களுக்கு ஓரளவுக்கு சமாதானத்தை கொடுக்கும். அஞ்சில் புதன் இருக்கிறதும் நல்ல விஷயம் தான், வாழ்க்கை துணை வழியாக சில சப்போர்ட் கிடைக்கும், மனசுக்கு பிடிச்ச சில நிகழ்வுகள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இந்த நாலில் சுக்கரன் ராகு இருக்க பாருங்க, இது ஹெல்த் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் ஒரு கூடுதல் விழிப்புணர்வாக இருந்தால் நல்லது. குறிப்பாக த்ரோட் ரிலேட்டடாக சில இஷ்யூஸ் வருது, இல்லைனா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இஷ்யூஸ் வருது, டைஜஸ்டிவ் சிஸ்டம் வருது, இல்லைனா உங்களுக்கு எரிச்சல் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பத்தில் வந்து குரு கேது சேர்ந்துருந்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த கால் மூட்டில் வந்து சில பிரச்சனைகள் வரதுக்கெலாம் இண்டிகேஷன்ஸ் இருக்குது. இதிலெல்லாம் நீங்கள் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது அப்படிங்கிறத பாயிண்ட் எடுத்துக்கலாம். அண்டு மற்றபடிக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக மீனம் இருக்கிறத ஜஸ்ட் கண்டினியூ பண்ணால் நல்லது. மேரேஜுக்கு ஏதாவது பாசிட்டிவாக இருக்கா, குரு பத்தில் ஏழாம் இடத்துல இந்த பிளானட்டுடைய விஷனும் கிடையாது, செவ்வாய் பார்வை விழுது. ஸோ இது ஒன்றும் ரொம்ப ஃபேவர் சொல்ல முடியாது, பட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த சமயத்தில் வந்து ஒரு வரன் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா நியர்பை நெக்ஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டிரான்சிட் குயிக்காக நடத்துகிறோம். அதில் ஒன்று வந்து ராகு, இன்னொன்று வந்து குரு. இந்த ரெண்டு முக்கியமான கோள்களோட நகர்வு வந்து மேரேஜ் ப்ரொப்போசல்ஸ்க்கெலாம் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வரன் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அமைதியாக போயிடும், சில காரசார விவாதங்கள் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு அது கடைசியாக அமைதியாக போயிடும். மீனம் ஓவராலாக நாட் பேட், புதுசாக எதுவும் மாற்றத்தை பண்ணாமல் இருந்தால் இன்னும் நல்லது. ப்ராப்பர்ட்டி, ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது. ஃபேமிலியாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இந்த மாதம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். பிஸ்னஸ் அண்டு உங்களுடைய ஜாப் இதெல்லாம் விஷயங்கள்லாம் யூ கேன் ரீடெயின், சில விஷயங்கள் பிடிக்கலனாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதத்தை கடந்து வந்துருங்க. பெஸ்ட் விஷஸ். அடுத்தது ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளான ஒரு பொது பலன், தனித்தனியே ஒவ்வொரு ராசிக்கும் அந்த பலன்கள் எப்படி இருக்குது, பிளானட்டுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் கணிச்சு கொடுத்துருக்கேன். இதை தவிர உங்களுடைய சுய ஜாதகம் நான் ஏற்கனவே சொன்னது தான், ஏன் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன்னா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா உங்களுடைய பேர்த் சார்ட்டுடைய ஸ்ட்ரென்த் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் இந்த நட்சத்திரத்தை பிறந்தால் இப்படி தான் இருப்பாங்க, இந்த ராசியில் பிறந்தால் இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு கணிப்புக்கு வர வேண்டாம், அப்படி எல்லாருக்கும் அது பொருந்தாது. ஒவ்வொருத்தருடைய ஹாரோஸ்கோப்லையும் ஒவ்வொரு விதமான பிளானட்டரி பொசிஷன் இருக்கும், சில யோகங்கள் இருக்கும், சில அவயோகங்கள் இருக்கும், சில சமயத்தில் நமக்கு தெரியாமல் நம்ம நெகட்டிவாக போய் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாத பலன்களை ஃபாலோ பண்ண முடியும். நானே என்னுடைய ஹாரோஸ்கோப் தெரிஞ்சிக்காமல் இந்த மாத பலனை ஃபாலோ பண்ண முடியாது. கிரகங்கள் வந்து முதல்ல நமக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸை ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு.
இதை தவிர வாஸ்து பற்றின நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி ஹெட்லைன்ஸ் டிவியில் இருக்குது. யாருக்காவது வாஸ்து நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க ஒரு பிளான் வச்சுருக்கீங்கனாலும் டீட்டெயிலாக நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நியூமராலஜி, நியூ பார்ன் பேபி, இல்லை உங்களுக்கே நேம் சேஞ்ச் பண்ண ஒரு கம்பெனி நேம் இருந்தாலும் நியூமராலஜி பற்றி நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி அப்லோடடாக இருக்குது. ஒரு ஒரு ஆல்ஃபாபெட்டை பற்றியும் நிறைய டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் ஒரு கரியரை பற்றி தெரியணும், இல்லை சேஞ்ச் பண்ண போகிறேன், இது இஸ் அ குட் டைம் ஆர் பேட் டைம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் நிறைய லட்சங்களை போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன், வெதர் இஸ் அ குட் டைம் ஆர் பேட் டைம், என்னோட பேரில் பண்ணலாமா இல்லை என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய பேரில் பண்ணலாமா, ப்ளஸ் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இது நல்ல டைமா, இது மாதிரி செக் பண்ணணும், இல்லை கல்யாணம் நடக்கலை ஏன் நடக்கலை அதுக்கு என்ன உண்மையாக ரெமெடி இருக்கா, ப்ளஸ் வந்து மேரேஜ் லைஃப்பில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது அதெல்லாம் சால்வ் ஆகுமா, எப்போ சால்வ் ஆகும், ப்ளஸ் உங்களுடைய ஹெல்த்தை பற்றின, இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுடைய ஹெல்த், ஃபாதர் மதர் பிரதர் சிஸ்டர் யாருடைய ஹெல்த்தை பற்றின கேட்கணும், அண்டு மேரேஜ் மேட்சிங் பற்றி நீங்கள் பார்க்கணும், ஸோ மேட்சிங் கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குது செக் பண்ணணும், இந்த மாதிரி எந்த ஒரு டீட்டெயில் வேணும் ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜை ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் எடுத்து என் கூட நீங்கள் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.